இருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நம்முடைய ஒப்புரவு விழாவின் கடைசி நாள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அருமையான சகோதரர் அவர்கள் கடந்த 2 இங்கே நற்செய்தி வழங்கினார்கள். இன்றைக்கு கடைசி நாள். அவர்கள் பாடிய பாடல்கள் சுமார் 5 கொண்ட பாடல்கள் எங்களுடைய கேசட் ஸ்டாலில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வாங்காமல் இருந்தால் அதை வாங்குங்கள். வீடுகளிலே அதை போட்டு நீங்கள் ஆண்டவரை பாடி ஜபிப்பதற்கு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். நீங்கள் பரிசு பொருள்களை அநேகருக்கு பிறந்த நாள், திருமண நாளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இப்படி ஆண்டவருடைய பாடல்களை வாங்கி பரிசாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த பாடல்கள் வழியாக இறைவனை ஆராதிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். ஆகவே உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் கூட்டங்களை முடித்து போகும் பொழுது அந்த சீடிகளை வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கிற நற்செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி 15 திருமறை இருந்தால் எல்லாரும் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்கள். 15:11 வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா 15 இறை வார்த்தை 11. மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாளர்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான்,
மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். ஆகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவரும் நமது இரட்சகரும் நமது மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் துதியும் புகழும் கனமும் மகிமை உண்டாக. ஆண்டவரை எல்லாரும் பலமாய் கைகளை தட்டி ஆண்டவரை வரவேற்போம். இங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் திருப்பெயரால் கூடி இருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்றார் நம் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. இந்த தவ காலத்தில் இந்த மூன்று நாட்களும் நாம் எல்லாருமாய் மனம் திரும்பி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்மையான பாவ மன்னிப்பையும் உண்மையான ஒரு புது வாழ்வையும் புது எதிர்காலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த விசேஷித்த தவக்கால சிலுவை தியானத்தினுடைய விசேஷித்த கூட்டமாகவும் அதே நேரத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்தின் ஐக்கியமாக, அதாவது ஒப்புரவாவது தேவனோடு மனம் திரும்பி உங்களை உண்டாக்கிய ஆண்டவரோடு கூட நீங்கள் வந்து ஐக்கியமாகுங்கள், தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வாருங்கள், சிதறிப்போன பிள்ளைகளே உன் அப்பா வீட்டுக்கு நீ மீண்டும் வா, உன்னை உண்டாக்கி உன் ஆண்டவராகிய கடவுளின் உன்னுடைய தகப்பனிடத்தில் என்னை திரும்பி வா, அவரோடு கூட நீ ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட உங்கள் சகோதர சகோதரிகள் கூட கணவன் மனைவியோடு கூட பிள்ளைகள் பெற்றோரோடு கூட நீங்கள் ஒப்புரவான ஒரு உண்மையான மனம் திரும்பிய கிறிஸ்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு உண்டாக்குறார். அந்த ஒரு வாஞ்சையோடு கூட அருமையான பங்கு தந்தை மறைத்திரு நம்பிக்கைநாதன் அடிகளார் அவர்கள் சென்ற வருஷமே நான் வயணாவரம் பங்குக்கு நான் வந்திருந்த போது அப்போது அந்த கூட்டங்களில் அவர் மூன்று நாளை வந்து பங்கேற்றார். அவர் சென்ற வருஷமே இந்த வருஷத்தின் இந்த தவக்காலத்தின் கூட்டங்களுக்காக உங்கள் எல்லார் சார்பாக எனக்கு ஒரு அழைப்பை அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே அதை நமது ஆயர் அவர்கள் கேள்விப்பட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாய் போனது. நம்முடைய பேராயர் அவர்கள் அவர்களை நாங்கள் சந்தித்த போது அவர்கள் உங்களுடைய பணி இன்னும் பல இடங்களுக்கு வர வேண்டும், நமது மக்கள் மத்தியில் நீங்கள் நற்செய்தியை அறிவித்து அவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லி ஆயர் அவர்கள் மிக அன்போடு கூட எங்களை அவர்கள் வரவேற்றார்கள். அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டங்களிலே இந்த கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்த நமது பங்கு தந்தைக்கு உதவி பந்து தந்தை அவர்களுக்கும் ஒரு பலமாய் கைகளை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இந்த மூன்று நாளும் சிறப்பான இசைக்கருவிகளை மீட்டவர்கள், எல்லா விசேஷித்த இசைக்கருவி மீட்கவர்கள் இந்த மூணு நாளாக வந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு மணி நேரம் வாசித்தாலே 20,000, 30,000, 40,000 என்று சொல்லி சினிமா துறையில் அவர்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், கடவுளை புகழ்ந்து பாடுகிற இடத்துல நாங்கள் வந்து இசைப்போம் என்று சகோதரர் ஆண்டனி அவர்கள் தலைமையில் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து இசைக்கருவி மீட்டார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மற்றும் சகோதரர் குமார் மாதா ஸ்டீல் உரிமையாளர், மாதா ஸ்டீல் என்ற கம்பெனி, அதில் இரும்பு கம்பி விற்பது சிமெண்ட் மூட்டை விற்பது என்ற அந்த கம்பெனி வைத்திருக்கிற சகோதரர் குமார், இதே போல் ஒரு கூட்டத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வியாசர்பாடிக்கு வந்தபோது இதே போல் ஒரு கூட்டத்தில் கண்ணீரோடு வந்து பங்கேற்றவர் அவர். அந்த இடத்துல அவர் ஆண்டவர் இயேசுவை தன் மீட்பராய் இரட்சகராய் முதல் முறையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர் ஒரு கம்பெனி முதலாளியாக இருக்கிறார். ஆனாலும் நான் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்று சொல்லி எனக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, எனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் அநேக 1,000,000, 1,00,000 கத்தோலிக்க சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கணும் என்ற வாஞ்சையோடு கூட இந்த கூட்டங்களுக்காக நாங்கள் வருவதற்கும் நாங்கள் போவதற்கும் இல்லாவிதமான பயண செலவை அந்த சகோதரன் குமார் தான் ஏற்றுக்கொண்டார். இந்த கூட்டத்து மத்தியில் உட்கார்ந்துருக்கிறார், கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் அவருக்கு கைகளை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அந்த சகோதரர் குமார் தான் இந்த பொறுப்புக்கள்லாம் ஏற்றுக்கொண்டு பங்கு தந்தையோடு கூட ஒத்துழைத்து இந்த காரியங்கள் நடக்க அவர்கள் காரணமாக இருந்தார்கள். மற்றும் சகோதரன் பால்ராஜ் இங்கே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த சகோதரர்கள் வந்து இந்த மூன்று நாளும்
நாங்கள் வரப்போகிற எல்லா காரில் எங்களை கொண்டு வருவது மற்ற காரியங்களை செய்வதெல்லாம் அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள். இப்படியாக இந்த மூன்று நாள் உங்களோடு நாங்கள் பங்கேற்றோம். ஆண்டவருக்கு நன்றி. ஒன்றை சொல்லி நான் ஆண்டவருடைய செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதர சகோதரிமார்களே, இந்த முழு உலகமும் மீட்படைய வேண்டும். இந்த முழு உலகமும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பொய் பக்திகளிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் பாதாள அழிவிலிருந்தும் மீட்க என்பதுதான் நம்மை உண்டாக்கிய தேவனுடைய பிரதான ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஆகவே பிதாவாகிய கடவுள் தன் ஒரே பேரான திருக்குமாரன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனித குலத்தின் மீட்புக்காகவே அவரை சிலுவையில் அவர் நித்திய பலியாக கொடுத்தார். நம் ஆண்டவர் பிதாவின் மகிமை கொண்ட ஆண்டவர் நம்மை மீட்க அடிமையின் உடல் எடுத்து கிறிஸ்து இயேசுவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். பாவத்தை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம் ஆண்டவர் இயேசு தன் உயிரே நமக்காக கொடுத்து நமக்கு அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் மீட்பையும் அவர் கொடுத்தார். என்னில் விசுவாசம் வைக்கிறவன் இறந்தாலும் அவன் வாழ்வான். கைகளை திட்டுங்க எல்லாருமா, பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பூமியிலே மரிப்பார்கள், அவர்கள் கண்கள் மூடும். அதே நேமசத்தில் பரலோகத்தில் அவர்கள் ஆத்தும கண்கள் திறக்கப்படும். அதான் சிலுவையில் நடந்தது. ரெண்டு கள்ளர்கள், அவர்கள் மத்தியிலே பாவிகளை மீட்க வந்த இரட்சகர் இருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு ஜெபித்த போது அந்த வார்த்தை ஒரு கள்ளனுடைய உள்ளத்தை தொட்டது. நாம் பாவம் செய்தோம், தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்திராதவர். அவர் செய்ததெல்லாம் நன்மையே. பாவிகளை மன்னித்தார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், எல்லோரையும் கடவுள் ராஜ்யத்திற்கு வாருங்கள் என்று அவர் அழைத்தார். இதை நிமித்தமே அவர் இன்றைக்கு சிலுவையில் கொல்லப்படுகிறார். ஆகவே அவர் இன்றைக்கு எல்லாருடைய பாவங்களுக்காக மன்னித்து ஜெபிக்கிறார். அப்படி என்றால் இவர்தான் அந்த உண்மையான மீட்பர், இவர்தான் அந்த மேசையார், இவர்தான் அந்த இரட்சகர் என்பதை அந்த பாவியை கண்டுகொண்டான். உடனே அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அவனுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர், இன்றைக்கே நீ என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பாய். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அந்த நிமிஷமே அவன் பரலோக பிதாவின் மகனாக மாறிவிடுகிறான். இந்த நற்செய்திதான் உலகம் முழுவதும் உள்ள எல்லா இனத்தாருக்கும் எல்லா மார்க்கத்தாருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் அறிவிக்கும்படி உலகமெங்கும் புறப்பட்டு போய் என் நற்செய்தியை எல்லா இனத்தாருக்கும் அறிவியுங்கள், எல்லா தேசத்தாருக்கும் அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்ய கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தெய்வத்தின் கட்டளை. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது கடவுளுடைய கட்டளை. அது மனிதர்களுடைய உபதேசம் அல்ல, அது அப்போஸ்தலருடைய உபதேசம் அல்ல, அது உலக இரட்சகர் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு கொடுத்த கட்டளை. நான் மீண்டும் வருவேன். இந்த கட்டளை கொடுத்து தான் அவர் சபையை ஸ்தாபித்தார். அப்போ திருச்சபையினுடைய முதல் வேலை என்ன தெரியுமா, எல்லா இனத்தாருக்கும் எல்லா மதத்தாருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் மெய்யான தெய்வம் யார் என்பதை அடையாளம் காட்டுவதுதான் திருச்சபையினுடைய முக்கியமான வேலை. கிறிஸ்தவர்களாக உங்கள் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. நற்செய்தியை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. தினமும் எழுதி வச்சின் பட்சின்னு இருங்க. நற்செய்தியை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. உனக்கு கிடைத்த விடுதலை, உங்களுக்கு கிடைத்த மீட்பு, நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவர் அறியாத பல கோடி மக்களுக்கு இந்த தேசத்தில் கிடைக்கணும். அந்த மெய்யான ஆண்டவரை, வான பூமி உண்டாக்கிய ஆண்டவரை, நம்மை உண்டாக்கிய ஆண்டவரை, நம்மை மீட்டுக்கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு இனத்தானுக்கும் ஒவ்வொரு குலத்தாருக்கும் கோத்திரத்தாருக்கும் அறிவிப்பது
நம்மேல் விழுந்த ஒரு கடமை. எதுக்கெல்லாமோ நீங்கள் வாழ்ந்து முடிக்கிறீங்க, ஆனால் நம்மை உண்டாக்கினவர், நம்மை மீட்க வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். எனக்கு நீ சாட்சியாரு என்று சொல்லிவிட்டு பரலோகம் போனார். பின்ன அவருக்காக நாம் வாழக்கூடாதா என்ன? உணர்ந்து பாருங்க. பொண்ணுக்காக சாவறானுங்க, பையனுக்காக சாவறானுங்க, பணத்துக்காக சாவறானுங்க, நிலத்துக்காக சாவறானுங்க, கட்சிக்காக சாவறானுங்க, உலகத்துக்காக சாவறானுங்க, இதுக்கெல்லாமா சாவறான் இல்லை? அவ யாரா திரும்பி வருவானா? அப்படி என்றால் நம்மை உண்டாக்கிய நம் ஆண்டவருக்காக நாம் இந்த பூமியில வாழ்வது என்பது அது எத்தனை பாக்கியம் இல்லையா? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தன்னுடைய உயிரை துச்சம் என்று மதித்து கிறிஸ்து இயேசுவை விசுவாசிகள் என்று பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவம் உருவாக வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் படித்தவங்க லட்ச லட்சமாகறாங்க. அறிவாளிகள், ஞானிகள், ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், லாயர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, நீதிபதிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பெரிய கம்பெனி முதலாளிகள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இத்தனை பெரிய மேன்மையை கொடுத்தாரு. நீ அறிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த ஊர் அறியணும், இந்த உலக அறியணும்னு சொல்லி என்னைக்காக நீங்க யோசித்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. உலகமெங்கும் புறப்பட்டு போ, எல்லா இனத்தாருக்கும் என் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லோரையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளையை கொடுத்து விட்டு தானே பரலோகம் போயிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, எதெல்லாமோ நீ வாழ்ந்து முடிக்கிற, ஆனால் உன்னை மீட்க தன் உயிரை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு, அவருக்காக நீ வாழ முயற்சி பண்ணியிருக்கிறியா? ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. சில ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் கண்ணதாசன், ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே தெரியும் கவிஞர் கண்ணதாசன், 8700 சினிமா பாட்டை அவர் எழுதியிருக்கிறவர். அவர் எழுதிய பாட்டை இன்னைக்கு கூட எல்லாம் நின்று கேட்டு போவாங்க, அப்படிப்பட்ட தத்துவ பாடல் எழுதினவர். அப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1985 ஆண்டில், அவரை வைத்து திருச்சி கலைக்காவிரியில் ஃபாதர் ஜார்ஜ் அவர் மறைந்து விட்டார். அவர் தலைமையில் இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டை ஒரு கவிதையாக ஏன் தயாரிக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தை உண்டாகி, அப்போ அவருடைய தலைமையில் இந்த சினிமா துறைக்கு பாடல்கள் எழுதியிருந்த கவிஞர் கண்ணதாசன் அணுகி, நீங்கள் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடும், ஆனால் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என்றைக்கும் அழியாதது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வார்த்தை. வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது. ஏன் அவருடைய வார்த்தை அழியாது? எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது. என்றால் தேவன்தான் வார்த்தையானவர், அவர்தான் கிறிஸ்து தான் வார்த்தையானவர். வானம் அழியும், பூமி அழியும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா சாமான்களும் அழிஞ்சிடும், ஆனால் இறை வார்த்தை ஒரு காலம் அழியாது. அப்ப இந்த இறை வார்த்தையை நீங்கள் ஒரு கவிதையாக ஏன் எழுதக்கூடாது என்று சொல்லும் போது கண்ணதாசன் அவர்கள் முதல்ல பயந்துட்டார். அவர் சொன்னார், உலகமே வணங்குகிற ஒரு பரிசுத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உலகமே வணங்குகிற கடவுள் அவர், அவர் பேரை சொல்லவோ, அவர் வார்த்தைகளை, அவர் வாயில் வந்த அந்த உயிருள்ள வார்த்தைகளையோ கவிதையாக எழுத எனக்கு தகுதி இல்லை என்று அவர் சொன்னார். நான் சினிமா துறையை சார்ந்தவன், என்னுடைய வாழ்க்கையே ஒரு இருளான வாழ்க்கை, கேடான வாழ்க்கையாய் வாழ்ந்தவன், நான் தகுதி இல்லாதவன் என்று அவர் சொன்னார். அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, எப்பொழுது எனக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு அந்த தகுதியை கடவுள் கொடுக்கிறார். ஏந்தால் பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இது பாருங்கள், திருமறையை பாருங்கள், இந்த பைபிள் வார்த்தையை எடுத்து காட்டிய போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போய்விட்டது. இத்தனை மகிமை உள்ள ஒரு கடவுள் பாவி மீட்க வந்தாரா? அதுதான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தது. பிறகு
இந்த பரிசுத்த பைபிளை புதிய ஏற்பாட்டு பைபிளை இயேசு காவியம் எழுதுனா இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் அது ஒரு ஸ்டடீஸ். இயேசு காவியம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் அது ஒரு ஸ்டடீஸ். அதை படித்து நிறைய பேர் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க, பிஹெச்டி பட்டம் வாங்குறாங்க, டாக்டர் பட்டம் வாங்குறாங்க இயேசு காவியத்தை படித்து. அற்புதமான சத்தியம் எங்கே தெரியுமா? அதை அவர் வந்து படித்து பாடலாக சொன்னார். அவர் பைபிளை ஒரு வசனத்தை படிச்சுட்டு உடனே கண்களை மூடி உடனே அதை பாடலாக சொன்னார். அதை உடனே எழுதி அவர் பைபிளை கையில் எடுத்த நாள்லேருந்து அவர் அந்த குடியை விட்டுட்டார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் கோயிலுக்கு வரும்போது குடிச்சிட்டு வரான், முடிஞ்ச உடனே நேராக பாதி பேர் சாரா கடைகளை தான் போய் மூஞ்சி கழுவுன்னு போகிறான். புரியுதா? வழங்குதா? யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறவே இல்லை. ஆனால் கண்ணதாசன் அவர் வந்து குடிச்சிட்டு தான் சினிமா பாட்டை எழுதுவாராம். என்னைக்கு அவர் வந்து அந்த பைபிளை படித்து ஆண்டவர் பேரை சொல்லி எழுத ஆரம்பித்தார், அன்னிலேருந்து அவர் குடியை விட்டுட்டாருங்க. அதுக்கு பின்னாடி சாகர் வரைக்கும் அவர் குடிக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி சாகர் வரைக்கும் சினிமாவுக்கு பாட்டு எழுதவும் இல்லை. நான் எழுத மாட்டேன்ட்டார் அவர். அல்லேலூயா. அவர் எழுதினாரு, இயேசு காவியத்தை வாங்கி படிங்க. அந்த அட்டையில் அவர் எழுதியிருக்கிறாரு, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூதயா நிலத்தினில. அதாவது மனிதனுடைய அறிவு ஞானமெல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினில. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததில். பார்த்தீங்களா? எவ்வளோ உண்மைகள் வந்தது இயேசு பிறந்ததில். இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையில. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையில். என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே. என்னும் எழுத்து எல்லாம் அவரே. இயேசுவையே நம்புவோமே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த புத்தகத்தை எம்ஜி ராமச்சந்திரன் அன்றை முதலமைச்சர் அவர் தாங்க வெளியிட்டாரு, இயேசு காவியத்தை. என் அன்பாட சகோதர சகோதரிகளை, அப்போது கண்ணதாசன் அவர்கள் சொன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் ஏன் யாரும் எனக்கு வந்து புனித பைபிளை கொடுக்கல? நீங்களாம் உண்மையிலே கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா, நம்புறவங்களா, உண்மையிலே அவருடைய ஜனங்க தானா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் என் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரில்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் எனக்கு வந்து ஒரு பைபிளை கொடுக்கல? ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு இந்த பரிசுத்த பைபிள் எனக்கு கொடுத்துப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் எழுதிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள், உண்மையான ஒவ்வொரு வாழ்க்கையும் மனம் திரும்பும் வாழ்க்கையாகவே அது இருந்திருக்குமே. நீங்கள் யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை எனக்கு ஒருபோதும் கொடுக்காத போயிட்டீங்களே, ஏன் இந்த தவறு செய்தீர்கள் என்று அந்த புத்தகம் வெளியிட்டு விழாவில் அந்த மகாநாடு போல கூடியிருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் அவர் கேள்வி கேட்டார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மௌனமாக இருந்தால் இந்த கல்லுகளை என்னை கூப்பிடும். புரியுதா? ஆரிக்சாமி, லூயிஸு, ஜேம்ஸு எல்லாம் மௌனமாயிட்டாங்க. அதனால தான் இப்போ கந்தசாமி ராமசாமிங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கைகளை தட்டுங்க எல்லாருமா. ஆமன் அன்பாளர்களே. என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவையே நம்புவோமே என்றார். கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை அறிஞர்கள், எத்தனை ஞானிகள், எத்தனை திறமை உள்ளவங்களாம் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க நானும் என் குடும்பமும் நாங்கள் தயாராவோம் என்று உங்களை ஏன் எழும்பலை யாருமே? அதுக்கு சவால் விடும் விதத்தில் தான் உங்கள் மத்தியில் உங்களிலிருந்து ஒருவராக ஆண்டவர் எங்களை எழுப்பி நிற்க வச்சார். இதுதான் அதனுடைய பதிலை. இந்த நற்செய்தி பணிக்காக என்னுடைய பேங்க் வேலையை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு வங்கியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை நான் விட்டுட்டேன். கிராமம் கிராமமாக போனோம், தெரு தெருவாக போனோம், கட்டப்பட்ட ஜனங்களிடத்தில் போனோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் நான் அறிவிக்கணும். இது கடவுள் கொடுத்த கட்டளை. அவர் வரும் நாளில்
வானமண்டலம் தரக்கும் கோடி கோடி தேவதூதர்களோடு கூட பிதாவின் மகிமையாய் தேவாதி தேவன் வான்மண்டலத்தில் வந்து நிற்பார். அந்த காலம் நெருங்கி இருக்கிறது. இன்றைக்கு என் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்பார், என்னையே நான் உனக்கு கொடுத்தேனே, என் சபையே உனக்கு நான் கொடுத்தேனே, என் வார்த்தையே உனக்கு நான் கொடுத்தேனே, வாழ்க்கையை கொடுத்தேனே, சுகம் கொடுத்தேனே, பலன் கொடுத்தேனே, வீடு வாசல் கொடுத்தேனே, கௌரவம் கொடுத்தேனே, கண்ணியம் கொடுத்தேனே, ஆசீர்வாதம் கொடுத்தேனே, வாழ்நாளை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் பதில் சொல்லி தான் தீரணும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க காலங்களை வீணாக்கிடாம மாய்மாலங்களுக்கும் பொய் பத்தலாட்டங்களுக்கும் உலக வழிகளுக்கும் உங்க காலங்களை வீணாக்கிடாதீங்க. இந்த பூமியில நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது இந்த பூமியில நீங்க பட்ட பாடுகளில சேர்த்தவைகளில பணத்துல நகையில சொத்துல சுகத்துல ஒரு நூலை கூட ஒரு துரும்ப கூட நீங்க யாரும் எடுத்துன்னு போக முடியாது. உங்க வீடுகள் இருந்து உங்களுக்கு முன்னால போனாங்களே, என்ன எடுத்துன்னு போனாங்க? நீங்க தான் உங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பினீங்க? சிந்திச்சு பாருங்க, ஒண்ணு கொண்டு போகல, யோசித்து பாருங்க. இதுதான் உலகம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகும் உணவுக்காக மாத்திரம் உழைத்திட வேண்டாம், அழியாத உணவுக்காகவும் நீங்கள் உழைத்திடுங்கள் என்றார். இந்த ஒரு வார்த்தையாகலே நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்களா? ஆகவே வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அத்தியாயம். மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல, அரிசி பருப்பு ஆடு மாடு கோழினால் மாத்திரம் யாழ் வாழ்ந்துட முடியாது. கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, அவருடைய வார்த்தையால தான் நாம வாழ முடியும். ஆகவே உங்களிடத்துல உங்களிலிருந்து அழைக்கப்பட்ட, உங்களில் ஒருவனாயிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட, உங்களைப் போல ஒரு குடும்பஸ்தனா ஒரு புதுநிலையனாய் வந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையால் அவருடைய ஆவியால் எங்களை தொட்டு அநேக குருமார்கள் அநேக ஆயர்கள் அநேக பேருடைய ஐக்கியத்தோடு கூட ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் நற்செய்தியின் விசுவாசிகளாய் மாற வேண்டும், கிறிஸ்துவின் சீஷர்களாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி இதயத்தில் தாங்கினவர்களாய் மாற வேண்டும். சீர்கட்டு போயிருக்கிற இந்த தேசத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியத்தின் வழி, மீட்பின் வழி, ரட்சிப்பின் வழி, சமாதானத்தின் வழி, நித்தியத்தின் வழி. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அப்போஸ்தலர் திருத்தூதுவர் பணி 4:12 என்ன சொல்கிறது? வானத்தின் கீழ் சூரியனுக்கு கீழே பூமி முழுவதும் உள்ள எல்லா தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீட்பு உண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? முழு உலகமும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது மீட்பை காண்பார்கள். அன்றைக்கு பரிசுத்த அகஸ்தினால் மகா பாவியா ஒரு காலத்தில் வாழ்ந்த வாலிபன் அவர். ஆனால் இந்த திருமறை வார்த்தை தான் அவரை மனம் திருப்பியது. புனித அகஸ்தினார், இந்த திருமறை வார்த்தை அவரை மனம் திருப்பியது. ஆகவே இனி என் உயிர் உள்ளவரைக்கு என் ஆண்டவரை இயேசுவுக்காக வாழ்வேன் என்று அவர் எழும்பினார். அகஸ்தினாருடைய சரித்திரம் என்ன? சிதறி போயிருந்த எல்லா நாட்டு சபைகளை ஒன்றாக சேர்த்தாராம். பார்த்தீங்களா? ஒரு புனிதர், செயின்ட் அகஸ்டீன் என்று அழைக்கிறோம், புனிதர் அகஸ்தினார் என்று. என் அன்பானவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஏராளமான சம்பவங்கள், உயிருள்ள சம்பவங்கள் உண்டு. ஆனால் இனி உங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிவிக்கிறோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லினே வாழ்ந்து அதை பற்றியே அக்கறை இல்லாமல் வாழ்ந்து முடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இனி ஆகலாம், நான் சொன்னது செஞ்சேனா? ஆண்டவருக்கு முன்னால சொன்னேனே, அதை நான் செஞ்சேனா? நான் செய்யாம இருக்கிறேனே. என் ஆண்டவர் இயேசுவை இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லாம இருக்கிறேனே, அது எத்தனை பாவம்! மகா பெரிய தெய்வீக பாவம் அது.
என்னை மன்னிய ஆண்டவரே, உம்மை நான் அறிவேன், பிறருக்கு நான் அறிவிப்பேன். மத்தையோ 24:14 பாருங்க, கடவுளுடைய அரசின் இந்த மாபெரும் நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வரும். ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால தாங்க இன்னைக்கு டிவியை தரங்க பைபிளை பிரசங்கம் பண்ணுவாங்க, ரேடியோ தரங்க பைபிளை பிரசங்கம் பண்ணுவாங்க, பேப்பர் பாருங்க பைபிள் பிரசங்கம் இருக்கும், தெருவில் பாருங்க பைபிள் பிரசங்கம் இருக்கும், ஆஸ்பத்திரியில் பாருங்க பைபிள் வந்து பிரசங்கிக்கிறாங்க, ஜெயிலில் போய் பாருங்க பைபிளை பிரசங்கிக்கிறாங்க, ரோடு ஓரத்தில் பைபிளை பிரசங்கிக்கிறாங்க, ஆதிவாசிக மத்தியில் போய் பைபிளை பிரசங்கிக்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க. எதனால? இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் தொடப்பட்டதுனால. எத்தனை அவமானங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை ஈனமான காரியங்கள்லாம் வரலாம். நாம் சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன், அவர் நாமத்தை எங்கும் உயர்த்துவேன் என்ற ஒரு தரிசனத்தோடு இனி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மாற்ற அர்ப்பணியுங்கள். கண்களை மூடுவோம். மீண்டுமாக நம்முடைய பங்கு தந்த அவர்களுக்கு ஒரு கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய மேலான ஒரு முயற்சி இந்த விசேஷித்த காரியங்கள்லாம் நடைபெறுவதற்கு அது காரணமாக இருந்தது. அநேக பேர் ஒவ்வொரு அருச்சாதனத்தில் கூட்டமாக போய் நிற்கிறாங்க. அவருடைய வாஞ்சை அதுதான், எல்லாரும் ஆண்டவரோடு ஐக்கியப்படணும், இறை வார்த்தைக்கு எல்லாரும் செவி கொடுக்கணும், எல்லாரும் தேவனோட ஐக்கியமாகணும், கடவுளோட ஐக்கியமாகணும். அதுதான் அந்த ஒப்புரு அருட்சாதனம். ஆகவே அப்படியே நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, இனி உமக்காக நான் வாழ என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்போம். யார் யாருக்காகவோ நான் வாழ்ந்துட்டேன் போதும், எது எதுக்காகவோ நான் வாழ்ந்துட்டேன் போதும், என்னை தேடி வந்த என் இரட்சகரே ஆண்டவராக இயேசுவே, உலகம் முடி மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்றவரே, நான் இனி உமக்காக வாழணும் ஆண்டவரே. உம் நற்செய்தி சொல்லுகிறவனாய், உம் அன்பின் செய்தியை சொல்லுகிறவனாய், உன் மீட்பின் செய்தியை சொல்லுகிறவர்களாய், உம் சுகமாக்கும் செய்தியை சொல்லுகிறவர்களாய், சாத்தானை ஜெயிக்கிற நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நாங்கள் வாழ என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. என் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும், என் வீடு ஒரு சாரா கடை இருக்கக்கூடாது, என் வீடு ஒரு சினிமா தியேட்டரா இருக்கக்கூடாது, என் வீடு ஒரு கண்ணீரின் இடமா இருக்கக்கூடாது, என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். எங்களை ஆட்கொள்ள வாரும், வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, எமையாளுகை செய்யும் வாரும் தூய வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்னீரே. அழிந்து போகிறவர்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்து விடாமல், அழியாத உமது ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் வாழ. அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னாரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம், வாழ்வதரும் நல் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. ஆமாண்டவரே, அந்த அப்போஸ்தலருடைய தாகம் இன்றைய கத்தோலிக்க திருச்சபையின் மேல் விழ வேண்டும் ஆண்டவரே, கத்தோலிக்க ஜனக்கூட்டங்கள் மேல் விழ வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போவோம், வாழ்வதரும் நல் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்மிடத்துல தான் வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மோடு ஒப்புரவாகும்படி செய்தரணும். உண்மையான மனம் திரும்புதலை அவர்களுக்கு தாரும் தப்பா. ஒருவரையும் பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் விடுவீங்க, சாபத்திலிருந்து விடுவீங்க,
உம்மை அறியாதபடிக்கு பிசாசு உலக பிரகாரமா என்னென்ன இச்சைகளை வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் உடையுங்கப்பா. உம்மை ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு வீடும் துதி ஜப வீடாய் மாறட்டும். கண்ணீர்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தெய்வ சமாதானம் வர வேண்டும். இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா கட்டிடங்களுக்குள்ளும் இயேசுவே, ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், சாபங்கள், குடிவெறிகள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவராக இயேசுவே உமது சமாதானம் வர வேண்டும். உம்மை அறிகிற அறிவு வர வேண்டும். எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வாதத்தால் மீட்பால் மூடிக்கொள்ளும், சுகமாக்குங்க. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேருங்கப்பா. வாலிப பிள்ளைகள் பாவத்தில் மூழ்கி சீரழிந்து விடாதபடிக்கு அப்பா, அந்த வாலிப பிள்ளைகள் உள்ளத்தில் கிறிஸ்துவின் ஆவியானவர் இறங்குவாராக. தொடுங்க ஆண்டவரே, சிலுவை நடலில் என்னை மறைத்துக் கொள்ளுங்க. நான் மறைந்து போய்விடட்டும், உம்மை மாத்திரம் எல்லோருக்கும் வெளிப்படுத்துங்க. மன்னிங்க, அற்புதம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க. எல்லோரையும் உம் பிள்ளைகளா இழுத்துக்கொள்ளுங்க தேவனே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே எங்கள் சார்பாக இந்த அற்புதர் இயேசு டிவி நாங்கள் இங்கே ஒளிப்பதிவு செய்கிறோம். கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் எல்லோரும் நற்செய்தியை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதர் இயேசு டிவி அந்த சகோதரர்கள் நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சி யூடியூபில் எல்லாம் இந்த இரவு இன்று இரவெல்லாம் ஒளிபரப்பப்படும். எல்லாரும் பாருங்கள், மற்றவர்களை பார்க்க வையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்கள். அவர் உங்கள் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு என்றைக்கும் முதலிடம் தருவார். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் பெயரால் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த மத்தேயு 4:17 பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்த முதல் பிரசங்கத்தின் முதல் வார்த்தை இதுதான். உலக இரட்சகர் வருவார் என்று அவர் பிறப்பதற்கு 4000 வருஷங்களாய் இந்த உலகம் காத்திருந்ததல்லவா? அப்படி காத்திருந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியில ஆண்டவர் நின்று அவர் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்ன மகிமையுள்ள முதல் செய்தி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 அது ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு உங்களை நெருங்கி வந்திருக்கிறது என்றவர் பிரசங்கித்தார். இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா மதத்தாருக்கும், எல்லா மார்க்கத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த மாபெரும் பரலோக செய்தி அதுதான். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு உங்களை நெருங்கி வந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த நாளில் வாழ்ந்த யூதர்களுக்கு அடையாளம் காட்டினவர் திருமுழுக்கு யோவான், யோவான் ஸ்நானகன் என்று அவரை நாம் அழைக்கிறோம். அந்த திருமுழுக்கு யோவான் பரிசுத்த ஆவியினால என்ன பிரசங்கித்தாராம்? மத்தேயு 3:2 முதல் 2 வாசித்து பாருங்கள். அது முதற்கொண்டு திருமுழுக்கு யோவான் தன்னிடத்தில் வந்த எல்லா ஜனங்களுக்கும், மனம் திரும்புங்கள், இறை அரசு உங்களிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உலகம் முழுவதும் சென்று எல்லா இனத்தாருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் என் நாமத்தை அறிவியுங்கள், எல்லோருக்கும் என் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லோரையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லி 12 அப்போஸ்தலர்களை உலகம் எங்கும் போகும்படி தேவன் அனுப்பி வைத்தார் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால. அவர்கள் போய் என்ன பிரசங்கித்தார்களா? முதலாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6:12 அது எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவராலே. அவர்கள் எங்கும் போய் மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு உங்களை நெருங்கி வந்திருக்கிறது என்று அவர்கள் பிரசங்கித்தார்களாம். என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கடந்த 2000 ஆண்டுகளாக
கிறிஸ்து ஸ்தாபித்த பரிசுத்த திருச்சபை வழியாய் உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜாதியாருக்கும் எல்லா இனத்தாருக்கும் எல்லா மார்க்கத்தாருக்கும் அவர் சொல்லி வரும் மாபெரும் செய்தி இதுதான், மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு உங்களை நெருங்கி வருகிறது. மனம் திரும்புங்கள் என்றால் என்ன பொருள்? அதாவது இருளின் பக்கம் போய் கொண்டிருக்கிறவர்களே, இப்போது வெளிச்சத்தின் பக்கம் திரும்பி வாருங்கள். பாவத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறவர்களே, இப்போது பரிசுத்தத்தின் பக்கம் திரும்புங்கள். பாதாளத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறவர்களே, அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறவர்களே, நித்திய வாழ்வு பக்கம் நீங்கள் திரும்பி வாருங்கள். கோணலான வழியில் போய் கொண்டிருக்கிறவர்களே, நேர்மையான வழிக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். மனம் திரும்புங்கள். உன் மனதை நீ ஆண் பக்கம் வைத்திருக்கிறாய், பெண் பக்கம் வைத்திருக்கின்றீர்கள், பணத்து பக்கம் வைத்திருக்கிறீர்கள், உங்க இதயத்தை உலகத்து பக்கம் வைத்திருக்கின்றீர்கள், இச்சையின் பக்கம் வைத்திருக்கின்றீர்கள், உங்க இதயத்தை ஆசையின் பக்கம் வைத்திருக்க, அக்கிரமத்தின் பக்கம் வைத்திருக்கின்றீர்கள் உங்க இதயத்தை. அந்த இதயத்தை உன்னை மீட்க வந்த உன் ஆண்டவராகிய கடவுளாகி என் பக்கம் இதயத்தை திருப்பு. இதுதான் மனம் திரும்புதல். லகுவான ஒரு போதனை, கஷ்டமான பாரமான ஒரு போதனை அல்ல. வெட்கத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிற பிள்ளையே, ஆசீர்வாதத்தின் பக்கம் திரும்பி வா. அவமானத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிற ஜனமே, வெற்றியின் பக்கம் திரும்பி வா. பாவ இருளில் போய் கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமே, உன்னை வாழ வைக்கிற கடவுள் பக்கம் நீ திரும்பி வா. மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். உன்னுடைய இதயத்தை கடவுள் பக்கம் திருப்பு, உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பு, உன் சிந்தையை ஆண்டவர் பக்கம் திருப்பு, உன்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் பக்கம் திருப்பு. இறை அரசு உங்களை நெருங்கி வந்திருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புதலுடைய மெய்யான பொருள் என்ன? உதாரணமாக ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிக்கிறான்னு வச்சுக்கோமே. திருடனை பிடிச்சவனே எந்த திருடனும் முதல்ல கை காலால் நடுங்க ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிக்குவான், புலம்ப ஆரம்பிப்பேன், சார் சார் விட்டுரு சார், ஐயா விட்டுறா, அவன் பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் ஏன் விட்டுருக்கியா விட்டுருக்கியா, என் பிள்ளை இப்படி இல்லை, அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி இல்லையா, விட்டுறியா விட்டுறியா, ஆறு விட்டுரு சார் விட்டுரு சார், அவன் திருடலாம் சொல்லுவான். அதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப பரிதாபமாக தெரியும், ரொம்ப வேதனையாக தெரியும். அது முடியாது, நீ பண்ண அநியாயம் அதிகம், நீ பண்ண அக்கிரமம் அதிகம், நீ பண்ண மோச நாசம் அதிகம், முடியவே முடியாது. நடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி எழுதுன்னு போட்டாங்க. அவனுக்கு கடைசியில் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தது. 2 மாதம் அவனை ஜெயிலில் வச்சாங்க. ஜெயிலை விட்டு திரும்பி வந்து என்னடா தொழில் செய்கிறானா, அதே கள்ளக்கடத்தல் வேலை, அதே கத்தியில் குத்துற வேலை, அதே ரவுடி வேலை, அதே போக்குரி வேலை, அதே கலசாரம் காசுற வேலை, அதிலே காலையில் மாலையில் வாக்கிங் போகிறவங்களெல்லாம் கத்தியை காமிச்சு நகையை பிடுங்குற வேலை. எங்கே ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே அப்போ அன்றைக்கி போலீஸ்காரன் பிடிக்கும்போது அவன் எதுக்கு அழுதுருக்கிறான், செய்த தப்புக்காக வாழ்தான், இல்லை இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட்டானுங்களடா நினச்சி அழுதுருக்கிறான். புரியுதா? இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட்டானுங்களடா அதை நினச்சி அழுதுருக்கிறான். அவன் உண்மையிலே தான் செய்த தவறுக்காக அவன் அழுதுருப்பான் என்றால், அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்தவன் என்ன பண்ணியிருக்கணும், உழைச்சி சம்பாரிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுறவனாக இருந்திருக்கணும், உழைச்சி தன் புஞ்சாதி பிள்ளையை காப்பாற்றுறவனாக இருந்திருக்கணும், உழைச்சி சம்பாரிச்சு மூட்டை தூக்கி ஆகலையும் அம்மா அப்பாவை நான் காப்பாத்துறேன், இதுவரைக்கும் நான் கேவலமா நான் வாழ்ந்துட்டேன், இனி ஆகல நான் மனுஷனா வாழ்ந்து காட்டுவேன் இந்த சமுதாயத்துல. எப்போ அவன் திருந்து இருந்தான். ஆனா அவன் போலீஸ்காரன் பிடிக்கும் போது பின்ன ஏன் அழுதான், திருந்ததுக்காக அழல அவன், ஐயோ இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிட்டானுங்களே, இன்னும் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிடுவானுங்களே, நான் அதுக்காக தான் அவன் விளக்குதா. என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, உண்மையான மனம் திரும்புதல் என்றால் அவன் வாழ்க்கை மாறினவனாக அவன் மாறியிருக்கணும். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், அம்மா ஐயா அந்நியாயத்தை விட்டு வா. இந்த தவ காலத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்புவதுதான். நிறைய ஜனங்க இந்த சத்தியத்தை மறந்துட்டாங்க. தவ காலம் சொன்னோடனே நான் கறி சாப்பிடக்கூடாது, நான் அது சாப்பிடக்கூடாது, நான் இது சாப்பிடக்கூடாது,
நான் கருவாடை சாப்பிடக்கூடாது, நான் இது சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் உடல் சுகத்துக்கு தான் உபயோகப்படும், உன் மனம் மாறுதலுக்கு இதெல்லாம் உபயோகப்படாது. விளங்குதா? நீ கறி சாப்பிடக்கூடாது. ஏயா, 40 நாள் ஆன பிறகு 41வது நாள் எல்லாம் சேர்த்து வச்சுல தின்ன போற? 41வது நாள் என்ன பண்ண போற? எல்லாம் சேர்த்து வச்சானே தின்ன போற? இதுலேருந்து நீ வந்து நான் கறி சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லி யோசித்து பாரு. இது உன்னுடைய உடல் சுகம் நிலைமைக்கு இது பிரயோஜனப்படும். உனக்கு பல நோய் வந்துட்டாலே இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன்னு நீ முடிவு பண்ணிடுவேன். இதுக்கு ஒரு தவக்காலம் வர வேண்டியதே தேவையில்லை. விளங்குதா? அப்போ தவக்காலத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? முக்கிய நோக்கம் தெரியுமா? உங்கள் தவறுகளை விட்டு திருந்துவது, உங்கள் பாவங்களை விட்டு திருந்துவது, உங்கள் அக்கிரமங்களை விட்டு திருந்துவது, உன் அந்நியாயங்களை விட்டு திருந்துவது. உன் பொஞ்சாதியை விட்டு விட்டு வேற பிள்ளையோட நீ சுத்தி நிற்ப, உன் வீட்டை நீ குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருப்ப, உன் பிள்ளைகளெல்லாம் நடுத்தரில் வச்சிருப்ப, நீ ஒரு குடிக்காரனா இருப்ப, நீ ஒரு அக்கிரமக்காரனா இருப்ப, நீ ஒரு வாயாடியா இருப்ப, நீ ஒரு சண்டைக்காரியா இருப்ப, வீடு வீடா தெரிஞ்சு தெரிஞ்சு ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசி சண்டை போடுற பொம்பளையா நீ இருப்ப. இதெல்லாம் விட்டுட்டு நான் மனம் திரும்புற ஆண்டவரே, நான் மனம் திரும்புற ஆண்டவரே, என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையான ஒப்புருவாவது, பாவத்தை விட்டு விட்டு, அந்நியாயத்தை விட்டு விட்டு, தவறுகளை விட்டு விட்டு, பழைய தவறான வழிகளை விட்டு விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி வருவதுதான் தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். திருச்சபையில அதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. புனித பிரான்சிஸ் அசிசியால தான் இந்த தவக்காலம் சிலுவை பாடுகளின் வாரங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. புனித பிரான்சிஸ் அசிசியினுடைய தரிசனம், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனம், அந்த நாளில் அவர்கள் உருவாக்கினார்கள் இப்படி சிலுவையின் கீழே எல்லாரும் வந்து உண்மையாய் மனம் திரும்பணும். இந்த அடிப்படை சத்தியத்தை இன்னைக்கு ஜனங்களாம் மறந்துட்டாங்க. ஒரு முறை வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை நடக்கும்போது முதல் ஸ்தலம் என்னன்னா, ஒரு வயசானம்மா முன்னால் வந்து நின்றுருவான், சாமியாருக்கு பக்கத்திலே வந்து நின்றோம். முதல் ஸ்தலம். ரெண்டாவது ஸ்தலம் முன்னால் வந்து ஓடி வந்து நின்றுடுமான். மூணாவது ஸ்தலம் முன்னால் வந்து நின்றுடும். நாலாவது ஸ்தலம் முன்னால் வந்து நின்றுடும். அஞ்சாவது ஸ்தலம் போது வரவே வராதான், தூரம் நிற்காம். இதோ சாமியார் ஒரு ஒரு முறையும் பார்த்துன்னு வந்தார். என்னடா இது, முதல் ஸ்தலம்னு ஓடி வந்து நிற்கும் முந்திரி கொட்டை மாதிரி, ரெண்டாவது ஸ்தலம் நிற்கும், மூணாவது ஸ்தலம் நிற்கும், அஞ்சாவது ஸ்தலம்னு வரமாட்டேங்குது இந்த பாட்டி அம்மா, நான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறேனே, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு சிலுவைப்பாதை முடிஞ்ச பின்னாடி ரூமில் கேட்டாரா, அம்மா பாட்டி அம்மா வாமாங்க, எல்லா ஸ்தலத்துக்கும் முன்னால் ஓடி வர, ஆறாவது ஸ்தலம்னு திரும்பி ஓடி வர, ஆனால் இந்த அஞ்சாவது ஸ்தலம் போது நீ வரமாட்டேன்றியே, அது என்ன அஞ்சாவது ஸ்தலம்? வெரோனிக்கால் இயேசுவின் முகத்தை துடைத்தாள். வெரோனிக்கால் இயேசுவின் முகத்தை துடைச்சாலும் போது மட்டும் நீ எதுக்கு நீ வராத போயிடுற, பின்னாலே நிற்கிற எதுக்குன்னு கேட்டதுக்கு அந்த பாட்டியம்மா சொல்லிச்சோம், ஃபாதர் உங்களுக்கு தெரியாது ஃபாதர், என் மருமக பேர் வெரோனிகா ஃபாதர். அவ பேரை சொன்னோன்னு எனக்கு கொதிப்பு வருது ஃபாதர், ஆ சண்டாளி அவ பேரா அப்படின்னு சொல்லித்தான் ஃபாதர் நான் தூரமாக நிற்கிறேன். பாத்தியா, இதெல்லாம் உருப்படுமா? இதெல்லாம் உருப்படுற கேஸா? இதெல்லாம் உணர்ந்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நல்லா சிரிங்க. இன்னைக்கு பல விஷயத்துக்கு ரொம்ப நல்லா சிரிச்சிங்க, குளிக்க குளிக்க சிரிங்க, நோயெல்லாம் போயிடும், சுகம் எடுப்பீங்க. நீங்கள் சிரிக்கணும், எப்பவுமே சிரிங்க, புரியுதுங்களா? வைத்தறிச்சு மாத்திரம் சிரிச்சிடாதீங்க, உண்மையாக சிரிங்க, பிறகு சிந்திங்க. என்ன சொன்னாங்க, உண்மைதானே? யோசித்து பார்த்தியா? வெரோனிகா இயேசு முகத்தை தொடச்சாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வெரோனிகா, அவங்க மருமக பேர் வெரோனிகா, உடனே மருமக ஞாபகம் வந்துடுச்சுங்க. உடனே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அதுக்கு முன்னால் வராமல் பின்னால் நின்றுட்டாங்களாம். யோசிச்சு பார்த்தீங்களா? உணர்ந்து பாருங்கள், எங்கே அந்த உண்மையான மனம் திரும்புதல், எங்கே அந்த உண்மையான மனம் திரும்புதல்? உங்கள் இடது இதயத்தில் இருக்கிற வைராக்கியத்தை நீங்கள் எடுக்கிறதில்ல, பொய்யை நீங்கள் எடுக்கிறதில்ல, கோபத்தை நீங்கள் எடுக்கிறதில்ல, அசுத்தங்களை நீங்கள் எடுக்கிறதில்ல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. புரியுதா? திரு ஈஸ்டர் அன்னைக்கு ராத்திரிக்கு லைட்டெல்லாம் அடிச்சிட போகிறாங்க, அங்கே வந்து புனித விளக்கு ஏற்ற போகிறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே எருசலேமில் இருக்கிற அவருடைய கல்லறையில் அந்த உயிர்த்தெழுதல், அடுத்த வருஷம் அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கல்லறை அன்றை போய்
எல்லா சீஷர்களும் போய் உட்கார்ந்து அங்கு ஜெபித்த போது அங்கு ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்ததாம். ஒளியின் கடவுள் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை, அந்த உயிர்த்தெழுதல் விழாவுக்கு எல்லாரும் கூடியிருக்கும் போது அங்க ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்ததாம். அன்றைக்குதான் தெரிஞ்சுக்கினாங்க நம்ம தேவன் ஒளியானவர், அவர் ஒளியின் கடவுள். நான் உலகின் ஒளியா இருக்கிறேன், விசுவாசிக்கிறோம் அல்லையா சொல்லுங்க பாத்தீங்களா. உயிர்த்தெழுதலிலே அந்த கல்லறையிலே அக்னி எரிந்து வந்தது. அவருடைய கல்லறை எல்லாரும் இப்ப மெழுகுத்திரி கொண்டு போய் வச்சுன்னு எல்லா ஜபத்தில் இருக்க மெழுகுத்திரி தானா பத்திக்குதாங்க அந்த இடத்துல. ஆகவேதான் திருச்சபைக்குள்ள அந்த ஒளியை ஏற்றினாங்க, எல்லாரும் மெழுகுத்திரி கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. அங்க பலிப்பிடத்தில் ஏத்துற அந்த மெழுகுத்திரி எல்லாரும் கொளுத்து வைப்பாங்க. பாவ இருள், இயேசு சாத்தானுடைய இருள், பாவ இருள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி ஏற்றப்படும் போது அந்த பாவ இருள் அழிகிறது. அதனுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தான் அது, புரியுதுங்களா? அது ஒரு சடங்கு இல்லை, அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அதனால தான் திருச்சபை வழியா அந்த மெழுகுத்திரியை கொண்டு வந்தாங்க. சரி, அப்போ சாமியார் வந்து ஒரு வார்த்தை சொல்வார், பாவத்தையும் சாத்தானையும் அவன் அதிகாரத்தையும் விட்டு விடுகின்றீர்களா? சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த ஈஸ்வருக்கு சொல்ல போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஜனம் என்ன சொல்றாங்கன்னா, விட்டுட்டு பிடிச்சுக்கிறோம், புரியுதா? சாத்தானையும் அவன் அதிகாரத்தை விட்டு விடுகின்றீர்களா? விட்டுட்டு பிடிச்சுக்கிறோம், ஆமேன். உள்ள விட்டுறோம், வெளியே போய் பிடிச்சுக்க போறோம். ஏன்னா வெளியே போய் அதே வழியில தான் நீங்க நடக்க போறீங்க. அதே முரட்டாட்டம், அதே கோபம், அதே சண்டை, அதே கலகம், அதே மோசம், அதே அநியாயம், அதே குடிவெறி, அதே தாறுமாறு, அதே கேடுபாடுதையா? அதே தாறு கேடுபாடுதாமா? எதுல நீ மாறி இருக்கிறன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. எந்த அநியாயத்துல நின்று நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க? எந்த தவறுகள் நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க? உணர்ந்து பாருங்க. ஆக நம்முடைய நடவடிக்கை என்னவா இருக்கிறது என்றால், சாத்தானையும் அவன் கிரியைகளையும் விட்டு விடுகின்றீர்களா? விட்டுட்டு வெளியே போய் பிடிச்சுக்கிறோம், ஆமே என்ற மாதிரி. ஏன்னா வெளியே வந்து திரும்ப அதே கோணலான வழியில தான், இருளான வழியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவல்ல மனம் திரும்புதல். உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், உன் புத்தியை மாற்றிக்கொள், என் இதயத்தை மாற்றிக்கொள், உன் வழிகளை மாற்றிக்கொள். ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார். லூக்கா 13 அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள், லூக்கா 13 முதல் 5 வசனங்கள். சிலர் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், அநேக கலிலேயர்கள் ஆலயத்தில் போய் பலியிட்ட போது கவர்னரான பிளாத்து அந்த பலியிட வந்த கலிலேயர்களையும் பிடித்து அவர்களையும் கொலை செய்து அவர்கள் பலியிட்ட ஆடு மாடுகள் பலிகளோடு கூட அந்த பிளாத்து அவர்கள் ரத்தத்தையும் அந்த பலியில சேர்த்து விட்டான் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். இதை கேட்டு ஆண்டவர் இயேசு சொல்றார், அப்படி என்றால் அதாவது அவன் ஆடு மாடு பலியிட வரா ஆலயத்துக்கு, யூதர்கள் தெரியுமா ஆடு மாடு பலியிட வராங்க. இந்த பிளாத் என்ன பண்ணானா, அந்த கலிலேயர்கள் வந்து எனக்கு விரோதமாக வெளியில பல பிரச்சனை எல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க, அவனுங்களாம் வரானுங்களா ஆலயத்துக்கு, சரி அப்படின்னா அவன் மிலிட்டரி அனுப்பி அந்த ஆடு மாடு பலியிடுறவங்களெல்லாம் பிடிச்சி அவனுங்கள தலையை வெட்டி அவனுங்க ரத்தத்தையும் அந்த பலியில சேர்த்துருங்கன்னு கட்டளையிட்டான். அவனுங்க ஆடு மாடு பலியிடத்தான் வந்தான், அவன் எவனும் சாவ போறான்னு அவனுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அவனுங்க கோவில்களில் வெட்டப்பட்டானுங்க, யூத ஆலயங்கள்ல. இதை வந்து சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு ஆண்டவர் இடத்துல சொன்னாரு, இந்த எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் அந்த பலியிட வந்து கொலை செய்யப்பட்டார்களே அவர்கள் பெரும் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, அப்படியல்லவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டொழிந்து போவீர்கள். அதாவது உன் பாவம் உனக்கு திடீரென்று ஒரு அழிவை கொண்டு வந்துடும். உன்னுடைய அக்கிரமங்கள் உன்னை திடீர்னு அழிச்சிடும், திடீர்னு உயிர் எடுத்துருவோம், பாவம் அந்த பிசாசு எடுத்துருவோம் உயிரை. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்களே,
எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அவர்கள் பெரும் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறது. திடீர்னு ஏதோ கார் மோதி 5 பேர் செத்துட்டாங்க, இவங்கெல்லாம் என்ன அக்கிரம் பண்ணாங்களோ, அதுதான் இப்படி மொத்த குடும்பம் அழிஞ்சு போயிட்டாங்க, அப்படிதானே பேசுவீங்க? இதான் ஆண்டவர் சொல்றார், சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்தார்களே, எருசலேமில் இருந்து எல்லாரையும் காட்டிலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கின்றீர்களோ? அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்கள் என்றால் நீங்களும் அப்படி கெட்டு அடைந்து போவீர்கள். உன் வீடு எப்ப இடிஞ்சு விழுன்னு உனக்கு தெரியாது. மனம் திரும்பு. இந்த பூமியில் இருக்கும் போதே நீ மனம் திரும்பு. அந்நியாயங்களை விட்டுடு, கேடுகளை விட்டுடு, அசுத்தங்களை விட்டுடு. இன்னைக்கு உலகத்தின் நிலைமை என்ன? 5 வயசு பிள்ளையே 4 பேர் கடத்தின் போய் கற்பழிக்கிறான், 10 வயசு பிள்ளையே 5 பேர் கடத்தின் போய் கற்பழிக்கிறான், 2 வயசு பிள்ளையே 4 பேர் கற்பழிக்கிறான், 1 வயசு பொழுது இன்றைக்கு இந்தியாவில் கற்பழிக்கிறானுங்க. இதாங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய முக்கிய செய்தி. தடுக்கி விழுந்தாலே கோயில்கள் மேலே தான் விழுவானுங்க, அவ்வளோ ரோடுகள் எல்லாம் அவ்வளோ சாமான்களை வச்சுன்னு போய்க்கிறானுங்க. ஆனவன்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க, இந்த உலகம் எந்த நிலைமைக்கு போயிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? குழந்தைகளை கற்பழிக்கிற காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு இந்த தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். குழந்தைகளை கற்பழிக்கிறவங்க இந்தியாவினுடைய முக்கியமான தலைப்பு செய்தி இதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் டிவி நிகழ்ச்சியில் இதுதான், இந்த குழந்தை கெடுத்தான், அந்த குழந்தை கெடுத்தான், அந்த பள்ளிக்கூடத்தில் அவனை கெடுத்தான், இந்த கெடுத்தா ரோட்ல ஒரு பிள்ளையை கெடுத்தான், அந்த தெருவில் இந்த குழந்தை கெடுத்தான், பக்கத்து வீட்டில் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உட்கார்ந்த மகளை 4 பேர் போய் அடித்து வதைத்து கற்பழித்து அந்த பெண்ணை கழுத்து நேர்த்து கொண்டார்கள். இதானே இன்னைக்கு செய்தி வழங்குதா? எவ்வளவா மிருகமாய் ஜனங்கள் மாறி இருக்கிறான் உங்களுக்கு தெரியுதா? என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, உணர்ந்து பாருங்க. அவங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றி போதித்து அந்த பாவ அக்ரமம் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்ல முடியல பாருங்க. அக்ரமமா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. ஒரு கையில் இருக்கிற செல்போன் நல்லதுக்கு 10 மடங்கு அது உபயோகப்படுது, ஆனால் 90 மடங்கு கெட்டு போறதுக்கு அது உபயோகப்படுது செல்போன். உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளும் உனக்கு அது வழியாக கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னார், செல்போன் ஒரு அணுகுண்டுக்கு சமம். அந்த செல்போன்னால் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் கெடுறாங்க. கண்டவன் செல்போனில் பிள்ளைங்க கிட்ட பேசுகிறான், மணிக்கணக்காக பேசுகிறான், இச்சிக்கிறான். அந்த பிள்ளைகள் புத்தியை மாத்துறான், சிந்தனை மாத்துறான், அந்த பிள்ளைகளை கற்பழித்து சாகடிக்கிறார். மனம் திரும்பங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உன் மனசை மாத்து, உன் புத்தியை மாத்து, உன் நினைவுகளை மாத்து, உன் எண்ணங்களை மாத்து, உன் வழியை மாத்து, உன் வாழ்க்கையை மாத்து. உன் மனம் மாத்திரம் மாறிட்டா உன் கை காலெல்லாம் மாறிடும். ஒருத்தன் தப்பு பண்ணான், கையை கட்டி வச்சு அடிச்சு பாருங்க, தவறான வழிக்கு போனான், காலை கட்டி வச்சு அடிச்சு பாருங்க, அழுத்து போட்டு பாருங்க, திரும்ப அவன் அங்கத்துல தான் போவான். ஆனா அவனை உணர வச்சா அவன் சிந்திக்கிறான், ஆமாம் நான் செய்ததெல்லாம் தவறு, ஆமாம் நான் பண்ணதெல்லாம் மோசம். அவனை உணர வச்சு பாருங்க, அவன் சிந்திக்கிறான், அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான், இனி நான் எப்படி செய்ய மாட்டேன். அப்போ அவன் கை நியாயமாக செயல்படுது, கால் நியாயமாக செயல்படுது, கண் நியாயமாக பார்க்குது, காது நியாயமானது கேட்குது. அவன் வாழ்க்கையே மாற்றுவது எது? அவனுடைய இதயம் தான். ஆகவேதான் ஆண்டவர் உன் காலை மாற்று, உன் கையை மாற்று, உன் கண்ணை மாற்று, வாயை மாற்று, தலையை மாற்றுன்னு சொல்ல, உன் முழு உடலையும் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு உறுப்பு இதயத்தில் இருக்குது, உன் உடம்புல இருக்குது, அதான் உன் இதயம். அந்த இதயத்தை நீ ஏன் பக்கம் திருப்பு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். திருத்துதுவர் பணி அப்போஸ்தல பணி 17 11வது வசனம், அறியாமை உள்ள காலங்களை கடவுள் காணாதது போல் இருந்து விட்டார், இப்பொழுதோ உலகமெங்கும் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் தெரியுமா? அறியாமையின் காலங்களை கடவுள் காணாதது போல் இருந்துட்டாரா? அதாவது இதை உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன எப்படின்னா, 5 வயசு பிள்ளைங்க 500 ரூபாய் கண்ணாடி பொருள், அந்த 5 வயசு பிள்ளை
நீங்கள் உள்ளே போய் வரத்துக்குள்ளே அந்த டேபிள் அந்த கையில் எடுத்துருச்சு. இருக்குள்ளேயே அந்த புள்ள கீழே போட்டு உடச்சிருச்சு. அது 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த கண்ணாடி பொருள். உங்களுக்கு கோபம், ஆனால் அடக்கி கிடைக்கா. ஆனால் அது 5 வயசு பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதனுடைய விலை அதுக்கு தெரியாது, அதனுடைய அருமை அதுக்கு தெரியாது. போடுங்க ரெண்டு, எவ்வளோ தான் போடுறது இந்த குழந்தை போய், அதுக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க, ஏன்னா அதுக்கு தெரியாது. இப்போ அதே பிள்ளை 15 வயசு ஆயிடுச்சு, அதே கண்ணாடி பொருளை தூக்கி உடைக்குதுன்னு வச்சுக்கோமே, ரெண்டு போடுவீங்க நீங்க, நீங்க பலமாக அதை திட்டுவீங்க, காதை திருக்குவீங்க, போடுவீங்க, கத்த கத்த அடிப்பீங்க நீங்க. விடுங்க போதும், இல்ல முடியாது. புத்தி இல்லை இந்த பிள்ளைக்கு, வயசை பாரு, என்ன வயசு, அது என்ன வேலைன்னு இந்த பிள்ளைக்கு தெரியாதா? அப்ப நீங்க கேட்குறீங்க. இது போலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அறியாமையின் காலங்களில் உனக்கு சத்தியம் தரல, உனக்கு பைபிள் தரல, தேவ வார்த்தை தரல, உனக்கு ஆண்டவருடைய போதனை என்னன்னு தரல. அறியாமை காலத்தில் நீ இருந்த, புத்தி சோதனமான புள்ள போல நீ இருக்கிற. அறியாமின் காலத்தில் நீ என்னென்னமோ பண்ணிட்ட. நாமெல்லாம் அறியாமின் காலத்தில் இருளான வழியில் போனவங்க. ஆண்டவர் இயேசுவை பாவத்தால் நாம் சிலுவில் அடித்தவங்க, அவரை எதிர்த்து நின்றவங்க, அவருக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்தவங்க நாமெல்லாம். அவரை நம்ம யாரும் தேடவே இல்லை. அறியாமின் காலங்கள். அப்போ நம்மெல்லாம் சின்ன குழந்தைங்க ஆண்டவர் விட்டுட்டாரா? பரவாயில்ல விடுப்பா, சின்ன பிள்ளைங்க விடு, பரவாயில்ல, தெரியாது அதுங்களுக்கு. ஆனால் இப்போ நீ வளர்ந்துட்டல, உனக்கு எல்லாம் தெரியல. நியாயம் என்ன என்ன, அந்நியாயம் என்னன்னு தெரிந்தானே? பொய்யின் என்ன, உண்மை என்னன்னு தெரிந்தானே? நீதின்னு என்ன, அநீதி என்னன்னு தெரிந்தானே? பரிசுத்தம் என்னன்னா அக்கிரம் என்னன்னு தெரிந்தானே? அநீதி என்றால் என்ன, நீதி என்றால் என்ன உனக்கு தெரிந்தானே? இப்போ அறியாமையின் காலங்களை அவர் காணாதது போல இருந்து விட்டார், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டாரா? இப்பொழுதோ எங்கும் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். பத்தியா, இப்ப உனக்கு எல்லாம் தெரிந்தானே, வளர்ந்துட்டீங்கள, எல்லாம் தெரிதில்ல. அப்ப அநியாயம் என்னன்னு தெரிதில்ல. என் அருமையான சகோதர சகோதரிமார்களே, மனம் திரும்பங்கள் என்று அழைக்கிறார். இன்னைக்கு இந்த இந்த இடம் இருக்குத, இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு மின்சாரம் கரண்ட் சப்ளை பண்ற ஒரு இடம் இருக்குங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, 4 போல் வச்சு, கம்பு வச்சு, 4 கம்பை நட்டு, அது மேலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க பாருங்கள். இல்லைன்னா நாளைக்கு காலையில் தயவுசெய்து பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இங்கே தான் இந்த இடத்துல இருக்கோம், எங்கேயாவது மெயின் ரோடுங்களெல்லாம் அந்த 4 கம்பம் இருக்கும், அது மேலே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த மெயின் கரண்ட்டை எடுத்து வச்சு இந்த சிட்டிக்கு மாத்திரம் அந்த கரண்ட்டு வந்து எல்லாம் கொடுக்குதுங்க. அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதிக மின்சாரத்தை தாங்கி பிடிச்சிருக்கிற இடம். அதுக்கு கீழே 4 அப்படியே கம்பியிலே, அது அது கிட்ட யாரும் வராதபடிக்கு கம்பியிலே மூடி இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, சகப்பு கலரில் ஒரு போர்டு, சகப்பு கலரில் இருக்கும், அதில் வெள்ளை பெயிண்டில் அந்த போர்டு இருக்கும், டேஞ்சர். புரியுதா? அந்த போர்டில் என்ன இருக்கும், டேஞ்சர், ஆபத்து, இங்கே வராத, தூரம் போயிடு, டேஞ்சர். ஐயா எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதயா, எங்களுக்கு வெறும் தமிழ் தாயா தெரியும், தமிழில் எழுதி வச்சுருந்தா நாங்கள் புரிஞ்சிருந்துக்குமே, எல்லாம் இங்கிலீஷில் எழுதுனதுனால எங்களுக்கு தெரியாத போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் வந்து கை வச்சிட்டோம், கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாங்க, நாளைக்கு நீ சொல்லக்கூடாது பாரு. அதனால கீழே தான் வந்து அபாயம், மேலே டேஞ்சர், கீழே அபாயம். புரியுதா? சரி, இந்தியாவில் 160 பேர் படிக்காத படிக்காட்டாங்க, புரியுதுங்களா? இங்கே தான் புக்கே வச்சு சாம்பிராணி போடுங்கிறானுங்க, ஆனால் இங்கே தான் 160 பேர் இன்னும் படிக்கவே இல்லை, எல்லாம் லண்டனில் தான் படிச்சுட்டு வந்தாங்க எல்லாருமே போய். அல்லேலூயா. சரி, அப்போ நாங்கள் படிக்காத படிக்காட்டுப்பா, நாங்கள் ஊருங்களில் இந்த கிராமத்தில் வந்து இந்த பிழைக்க வந்தையா, இந்த கிராமத்தில் இந்த பட்டண சிட்டியில் எங்களுக்கு படிக்கவே தெரியாது, எங்களுக்கு தமிழ் கூட தெரியாது, அதனால தான் தெரியாத நான் கை வச்சுட்டேன், என் புள்ள போச்சு, புருஷன் போயிட்டான், என் பாட்டி போயிட்டான், நாளைக்கு நீ சொல்லி கொடுக்கூடாது பாரு. அதனால தான் மேலே டேஞ்சரு, கீழே அபாயம். அதுக்கு கீழே என்ன தெரியுமா, ஒரு மண்டவோட 2 எலும்பு வரைஞ்சி வச்சுருக்கிறான். என்ன அர்த்தம், இங்கே வந்த இப்படி ஆகிடுவ, உன் ஃபோட்டோ கூட இப்படி தொங்க வைக்க வேண்டியதாகிடும், வராத. இந்த மண்டவோட 2 எலும்பு யாருக்கு,
படிக்காதவனுக்கு, அபாயம் யாருக்கு, தமிழ் தெரிஞ்சவனுக்கு, டேஞ்சர் யாருக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு. புரியுதுங்களா? வழங்குதா உங்களுக்கெல்லாம்? எல்லா சூழ்நிலையிலும் இது ஆபத்தான இடம் என்று உனக்கு அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அறியாமையின் காலங்களை ஆண்டவர் காணாதர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் இருக்கிற எல்லா இனத்தாருக்கும் அவர் அறிவிக்கிறார், மனம் திரும்பு என்றவர் அழைக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, பாவத்தில் வாழ்கிறவன் சாகும்போது அவன் பாதாளத்தில் போய் சேருவான். லூக்கா 16:19-22 வரைக்கும் பாருங்க. ஒரு பெரிய சுகபோகமா வாழ்ந்த பெரிய பணக்காரன், அவன் கலர் கலரா தண்ணி குடிச்சவன், எல்லா நாட்டு கலர் தண்ணியும் பாக்ஸ் பாக்ஸா வாங்கி குடிக்கிறவன் பணக்காரன் பாரு. எல்லா நாட்டு தண்ணியும் வாங்கி குடிப்பானுங்க, கலர் கலரா கலர் கலரா. ஒரு முறை கூட ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணியை வந்து குடிக்காதவன், பணத்தை நம்பி வாழ்ந்தவன். பணக்காரன் பணத்தை நம்பி தான் வாழ்வான், சொத்தை நம்பி தான் வாழ்வான், ஆண்டவரை நம்பி வாழவே மாட்டான். புரியுதா? அவன் செத்து போயிட்டான். பைபிள் என்ன சொல்லுமா சொல்லுது? அவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். இந்த ஏழை மனிதனோ அவன் மரித்தான், செத்தான். அவனை தேவ தூதுவர்கள் அவன் ஆத்துமாவை அவர்கள் வான் வீட்டுக்கு கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் வைத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மகிமையான ஒரு சத்தியம். ஏன் ஆபிரகாம் மடியில் போய் வைக்கணும் என்றால், ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன். அவதான் இப்ப கலாத்தியர் 12:12, கொலோசியர் 13:13 பாருங்கள். பரிசுத்தாவி பவுலை கொண்டு என்ன எழுதுகிறார்? ஒளியில் வாழும் பரிசுத்தவான்களின் கூட்டம் என்று எழுதுகிறார். அந்த ஒளியில் வாழும் பரிசுத்தவான்கள் கூட்டம் தான் வான் வீடு, பாரடைஸ். அங்கதான் ஆபிரகாமின் மடியில், ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன், அவர் மடியில் இந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்துவதிகளின் கூட்டம். அங்கிருந்துதான் பிதா குமாரின் பரிசுத்தாவியிடம் கடவுளை பரலோகத்தை நோக்கி ஆராதிக்கிறார்களாம். இந்த ஏழை மனுஷன் செத்த உடனே தேவ தூதர்கள் அவன் ஆத்மாவும் அங்க கொண்டு போயிட்டாங்களாம். ஏன்? அவன் கடவுளே நம்பி வாழ்ந்தவங்க, அவன் நம்பிக்கை கடவுள் தான். ஆகவேதான் அந்த கடவுளுடைய சமூகத்துக்கு அவன் போயிட்டான். இந்த பணக்காரருடைய நம்பிக்கை பணம் தான், இச்சை தான், குடி தான், வேசித்தனம் தான், உபச்சாரம் தான். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இந்த 2-5 குழந்தைங்கள, 10 குழந்தைங்கள, 15 குழந்தைகளெல்லாம் இன்னைக்கு கற்பழிக்கிறவங்க இந்தியாவில் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வசதி உள்ள ஆளுங்க தான். நாளைக்கு டிவியில் ஒரு ரொம்ப முக்கியமான செய்தியெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க பாருங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரத்தில், இந்த அக்கிரமக்காரனுங்க தான் எனக்கு காலேஜ் பசங்களெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னானுங்க. அவனுங்க கடைசியில் பழி ஏமேல போட்டு என்னை உள்ளே உட்கார வச்சானுங்க. இது வெளியே எங்கேயும் சொல்லிடாதுன்னு பயமுறுத்தினே இருக்கிறானுங்க. என் உயிருக்கு இப்போ ஆபத்து வந்துச்சு, அதனால தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பணத்துக்காக லட்ச லட்சம் படம் சொல்லு பண்ணி வாலிப பிள்ளைகளின் கற்பை சூறையாடுகிற கூட்டங்கள், அக்கிரமக்காரர்கள் பெருகியிருக்கிற நாடு. புரியுதுங்களா? அப்படி ஒரு அக்கிரமக்காரன் செத்தா எங்கே போனானா? பைபிள் சொல்லுகிறது அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது. அவன் ஏதோ வான் வீட்டை பார்த்தான். பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க நாம மாம்சத்தில் இருக்கிறவங்கள வானத்தை பார்க்கறீங்கள, டிவியில உலகத்தை பார்க்கறீங்கள. நமக்கே ஆண்டவர் இவ்வளவு ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ஆத்மா பாதாளத்தையும் பார்க்கும், அது பரலோகத்தையும் பார்க்கும். விசுவாசிக்கிறவங்க அலுவலையா சொல்லுங்க. அவன் பார்த்தான், அப்ரஹாமே உங்க மடியில் இருக்கிற அந்த ஏழை லாசருவை என்கிட்ட கொஞ்சம் அனுப்புங்க. அனுப்பி என்ன பண்ணுமா? அவன் நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிற பாதாளத்துல அவன் வந்து தன்னுடைய விரலை தண்ணியில நினைச்சு ஒரு சொட்டு தண்ணியை வாயில விடட்டும். எப்பத்தியா பூமியில கோடி கோடியா கோடி கோடியா எந்த ரூமா திறந்தாலும் கோடி கோடி பணம் சேர்த்து வச்சோம்னு இவங்கலாம். கட்டில் திறந்தாலும் கோடி கோடி பணம், பீரோ திறந்தாலும் கோடி கோடி பணம், பாதாள அறையிலெல்லாம் கோடி கோடி பணம் சேர்த்து வச்ச குரூப்புங்க இதெல்லாம். இதெல்லாம் பிரிஞ்சவனே எங்கே போய்க்குது பத்தியா? அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது அவன் சொல்கிறான், அந்த ஏழை மனுஷனை கொஞ்சம் அனுப்பி வைங்க, அவன் தண்ணீரில் வரல நினச்சி ஒரு சொட்டு தண்ணியை வாயில் விடட்டும். 2000 ஜெபம் பண்ணுங்கிறாங்க ஒருத்தன் நரகத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்காக. பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க.
தாகமா இருக்கிறவனே என்னிடத்தில் வாருங்கள், மனம் திரும்பி வருவது ஒப்புருவாவது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும் என்ன சொன்னார் ஆண்டவர், நான் கொடுக்க தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் வராது. நான் உனக்கு கொடுக்க ஜீவ தண்ணீர் உன் உள்ளத்தில் ஜீவ நதிகளை உண்டாக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் வராது. என்ன தாகம் வராது? உனக்கு அக்கிரம தாக வராது, உனக்கு விபச்சார தாக வராது, பாவதாக வராது, அசுத்ததாக வராது, துன்மார்க்கதாக வராது, இழிவான தாக வராது, தாறுமாறு தாக வராது, கொலைவரி தாக வராது, மதவெறி தாக வராது, கெட்ட நடத்தை தாக உனக்கு வராது, 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 வராது. நான் கொடுக்கும் தண்ணியை குடிப்பவனுக்கு தாகம் வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மனம் திரும்பி ஒப்புரவாவர்கள் மேல் தனது ஜீவ தண்ணீராம் பரிசுத்தாவை அவர் ஊற்றுகிறார். உனக்கு தாகம் வராது, என்னிடத்தில் வா என்றார். ஆனா இவனோ பூமியில் இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் எனக்கு வேணா, எனக்கு வந்து பரப்பெடை பாட்டில் தண்ணி வேணும்னு சொல்லி இவன் பல நாட்டு இப்போ பாட்டில் தண்ணிங்களை பாட்டில் பாட்டிலாக கேஸ் கேஸாக குடிச்சு முடிச்சுவாங்க. அவன் இப்போ பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்காக கதறின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்பு, இங்கே நீ மனம் திரும்பி என்னண்டே வா, உன் பாவத்துக்காக நான் என்னையே சிலுவையில பலியாய் கொடுத்திருக்கிறேன். இரத்தத்தால் உன்னை கழுவேன், என் பரிசுத்தாவியால் உன்னை கழுவேன். மனிதனை புனிதனாய் ஆக்கிற தேவன், மனிதனை புனிதனாக்க புனிதனாம் கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமே நன்றி சொல்லுவோம். மனம் திரும்புங்கள் என்று தேவன் அழைக்கிறார். நாங்கள் ஏறக்குறைய ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் பாடினோம். அது தமிழ்நாடு முழுவதும் பெயர் பெற்றது, ஏன் உலகம் முழுவதும் அது பெயர் பெற்றது. அந்த பாடை இப்போ நான் உங்கள் மத்தியில் நான் பாட விரும்புகிறேன். நிச்சயமாக இசைக்கரை மீட்கிறவங்களாம் நல்லா ஞானத்தோடு இசைக்கிறாங்க. இந்த பாடல் மிக உற்சாகத்தோடு பாடுகிற பாடல். மனிதனே நீ எங்கே போகிறாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையோ, மலராய் வாழ்கிறாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையோ, மலராய் வாழ்கிறா. எல்லாரும் கைகளை தட்டி, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய், மலராய் வாழ்கிறாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ. எல்லோரும்
மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். உன்னை அழிவுக்கு கொண்டு போகும் உன் அக்கிரமங்கள் உன்னை அழிவுக்கு கொண்டு போகும். உன்னுடைய துரோகங்கள் உன்னை சீரழிவுக்கு கொண்டு போகும். அவர் உன்னை மன்னிப்பார். மன்னிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்துக்கு போவார்கள். பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். உன்னை மனம் திரும்பும்படி ஆண்டவர் அழைக்கிறார். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இந்த மரணத்தை வென்றிடுவாய். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இந்த மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். எல்லோரும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்னே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்னே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பலமாய் கைகளை தட்டி ஆண்டவர்களிடம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம். மனம் திரும்புங்கள். கடவுளுடைய அரசு உன நெருங்கி வந்திருக்கிறது. பரலோக தேவாதி தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, உலக ரட்சகராய் உன்னை தன்னுடைய பரலோக வீட்டுக்கு அன்பாய் அழைக்கிறார். ராஜாவே பூமிக்கு வந்து விட்டார். வானமும் பூமி உண்டாக்கிய தேவனாகிய கடவுள், நாம் நம் விசுவாச விமானத்தில் தேவ ஆராதனை துதியில ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம், கவனிச்சு பார்த்தீங்களா? நாம் ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் தயவுசெய்து, அவர் காண்பவை காணாதவை பத்தியா? நீ பார்க்கறது, நீங்க பார்க்காம இருக்கிறது. நீ காண்பவை காணாதவை எல்லாவற்றையும் உண்டாக்கிய, சொல்லுங்க தயவுசெய்து, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கியவர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் பிதாவோடு ஒரே பொருளானவர். பிதாதான் குமாரனாய் உலக மீட்பராய் வந்தார். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொல்ற பாருங்க, அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. அதாவது ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்து உண்டானவர் அல்ல அவர். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல.
கடவுள் மனைவி கூடி வாழ்ந்து உண்டாய் வந்தவர் வந்து பூமியில் வந்து நல்லவராக மாறி ஒரு புனிதராக மாறி பரிசுத்தராக மாறி போனவர் அல்ல, அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோட ஒரே பொருள் ஆனவர். ஒளி என்று ஒளியாக மெய்யம் கடவுள் என்று பார்த்தீங்களா, என்ன அற்புதமான சத்தியம் தெரியுமா இது? நீங்கள் வெறும் இதை படித்து பார்த்தாலே மனம் திரும்பிடுவீங்க. ஒளி என்று ஒளியாக மெய்யம் கடவுள் என்று மெய்யம் கடவுளாக அவர் இருந்தவர். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். மானிடரான நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் அவர் வானகத்திலிருந்து இறங்கி வந்தார். பத்தியா எப்படி வந்தார்? வானகத்திலிருந்து இறங்கி வந்தார். அப்போ இந்த பூமியில் அவர் பிறகத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். அவர் வானகத்திலிருந்து இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியின் வழியாய் கன்னிமரியாளின் கருவிலே உற்பவித்தார், உற்பவித்தார், தங்கினார். அவர் ஓஞ்சி பிளாத்தின் அதிகாரத்தில் அவர் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். எத்தனை அருமையான சத்தியம் தெரியுமா? உட்கார்ந்து படிங்கலாம் வீடுகளில். இந்த முழு வேதத்தின் சத்தியம் அதில் இருக்கு பாரு. அவர் ஒளியின் கடவுள், ஒளியின் ஒளியின் கடவுள். சிந்திச்சிருக்கிறீங்களா என்னைக்காவது? அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். மானிடரான நமக்காக நமது மீட்புக்காகவும் அவர் பரலோகத்திலிருந்து வானகத்திலிருந்து இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியின் வழியாய் கன்னிமரியாளத்தில் உற்பவித்தார். ஒரு கன்னிப்பெண் தேர்ந்தெடுத்து அந்த கன்னிப்பெண் கருப்பையில் வந்து தங்கினார். எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர் தான். அவர் பிளாத்துவின் முன்பு அவர் பாடுபட்டு தீர்ப்பிடப்பட்டு சிலுவையில் அறைய உண்டு மரித்தார். மூன்றாவது நாள் உயிரோடு இருந்து பரலோகத்தை ஏறி சென்று பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பக்கத்தில். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பின்ன உலக முடி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதான் ஆவியானோர் வழியாக, பரிசுத்த ஆவியானோர் வழியாக நம்மோடு கூட இருக்கிறார். அங்கிருந்து உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பார்த்தீங்களா, நம்ம தானே சொல்றோம். தெருவில் போறவங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? கிறிஸ்து அல்லாத யாருக்குன்னா இந்த விஷயம்லாம் இந்த டீட்டெயில் எல்லாம் தெரியுமாங்க? ஒருத்தருக்கு கூட தெரியாது. பின் அவனை பார்த்து நீ எதுக்கு வாழ்துன்னுக்கிற? அவங்கள பார்த்து நீ எப்படி வாழ்வ? அவங்கள பார்த்து நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துவீங்க? உன்னை உண்டாக்குன ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படித்தானே நீ வாழணும். ஆகவே அந்த உண்மையான மனம் திரும்புதல் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருவாசகம். நம் ஆண்டவர் இயேசு தன் பரிசுத்த வாயால் சொன்ன மகிமையான ஒரு செய்தி. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார். அதில் ரெண்டாவது பையன் இளைய மகன் ஒரு நாள் வந்து, அப்பா என் சொத்தில் என் பங்கு எனக்கு கொடுங்கள் என்று அவன் கேட்டானாம். அவர் உடனே கொடுத்து விட்டார். இன்னைக்கு இதுக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்குமா? உங்கள் பையனோ பொண்ணோ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நின்று, அப்பா அம்மா எனக்கு சேர வேண்டிய பாகமெல்லாம் என் வீடு நிலம் நகை நெட்டு பணம் பொருளெல்லாம் இருக்குதுல, என் பாகத்தெல்லாம் இப்போ கொடுத்துருங்க, இப்போ நான் போக போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்னு உங்கள் பையன் சொல்கிறான்னு வச்சுக்கோமே, உங்கள் பொண்ணு சொல்கிறான்னு வச்சுக்கோமே, ஆ இந்தாப்பா இந்தா எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், இந்தா எடுத்துன்னு போ, கொடுத்துருவீங்களா? சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்குமா? ஆனால் அன்றைக்கி நடந்துருக்குது, இன்றைக்கி நடக்குமா? உங்கள்கிட்ட நடக்குமா? உனக்கு என்னடாச்சு? யாரும் புத்தியை மாற்றுந்து மகளே, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் நீ பேசுகிற? உனக்கு ஏன் இவ்வளோ அகங்காரம்? எவ்வளோ மோசம்? திடீர்னு வந்து இப்படி பாகம் கேட்குறியே, யாரும் புத்தி மாத்தந்து? உனக்காகத்தானே நாங்கள்லாம் வாழ்ந்துன்னுக்குறோம், உனக்காகத்தானே நாங்கள்லாம் வாழ்ந்துன்னுக்குறோம். நீ எல்லாம் உயரணும், நீ எல்லாம் வாழணும், நீ எல்லாம் மேலான இடத்துக்கு வரணும், உன் உயர்வை நாங்கள் கண்டு ஆனந்தப்படணும்னு சொல்லித்தானப்பா நாங்கள் வாழ்கிறோம். யாரும் புத்தியை கெடுத்தது? ஏன் இப்படியெல்லாம் நீ பேசுகிற? உன் கூட சேர்ந்த படித்த பசங்க கெடுத்தாங்களா? உன்னோடு படித்த பொண்ணுங்க கெடுத்தாங்களா? எங்கிட்ட நீ என்ன குறைய கண்ட? நீ போக முடியாது, நாங்கள் வேணா வீட்டை விட்டு போயிடுறோம்,
நீ போவாத, நீ வேணா இங்கே இருந்துக்க, நீ வாழ்ந்துக்க, நாங்கள் வேணா நடுத்தரில் வேணா இருக்கிறோம், நீங்கள் வேணா நல்லா இருங்க, நீ போவாத, நான் உன் கையை பிடிச்சுன்னு கேட்குறேன், உண்மையில் அக்கறையோடு கேட்குறேன், நீ போவாதப்பா, மா மகளே நீ போவாத, நீ வாலிபு பொண்ணு, நீ போயிடாத, இப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து கேட்குறான், இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், என் பாகத்தை எனக்கு கொடுத்துருங்க, இன்னும் அவங்க அப்பா கொடுத்துட்டாரா, எதனால தெரியுமா, இந்த பையன் கருத்து தெரிஞ்ச நாள்லருந்தே அவன் கொடுத்த தொல்லையை தாங்க முடியாமல் அவங்க மனம் உடஞ்சி போயிருந்தாங்க. உன் பையன் சரியில்லை, ஏழாம் கிளாஸ்லேயே அவன் வேறு வேறு ஆளோட தொடர்பு வச்சுன்னு ஓடுறான், காலையில் சினிமா தேட்டருக்கு போகிறான், அங்கே ரோட்டில் சுற்றுறான், அவன் பெட்டி கடைக்கு போகிறான், பீடி சிகரெட் பிடிக்க பக்கம் போகிறான், கொஞ்சம் சொல்லி வைங்க, பார்த்து வைங்க. அப்பத்துலேருந்தே இவன் தொல்லை தாங்க முடியாமல் அவங்க அவமானம் அடைஞ்சு ஹையர் ஸ்கூலில் போய் ஒரு ஒரு கிளாஸ்லேயே மூணு மூணு வருஷம் உட்காந்துட்டு வந்தான், ஏழு எட்டு ஸ்கூலை மாற்றினாங்க அந்த பையனை. இவனால் எத்தனை தொல்லடா, எப்படா நீ எல்லாம் திருந்த போகிறேன், தெருவெல்லாம் சண்டை, ஊரெல்லாம் சண்டை, அவன்கிட்ட கடை வாங்கிட்டான், இவன்கிட்ட கடை வாங்கிட்டான், அந்த பொண்ணு பின்னாடி சுற்றினான், இந்த பையன் பின்னாடி சுற்றினான், கேட்டு 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 அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவே நோயாளியாகவே போயிட்டாங்க. இப்படி மன வெறுத்திருக்கிற நேரத்தில் தான் இவன் வந்து கேட்குறான், என் பாகத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, நான் இருக்க முடியாது, நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும், எப்போ போகிற, எங்கே பண்ண, எங்கே இருக்கிற, ஏன் ராத்திரி 12 மணிக்கு வர, யார் கூட சுற்றுற, எத்தனை நாள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுங்கிறது, நான் ஏன் சொல்லணும், நான் இப்போல்லாம் வளர்ந்துட்டேன், எனக்கு இப்போ வந்து 23-24 வயசு ஆயிடுச்சு, நான் ஒன்றும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் பாகத்தை கொடுங்க. இவன் தொல்லை தாங்க முடியாமல் ஏறக்குறைய 10 வருஷமாக இவனுக்காக போராடி 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 கண்ணீர் விட்டதுனால இப்போ அவன் கேட்டதுனால அதனால தான் அவங்க கொடுத்து அனுப்பியிருக்கிறான். புரியுதுங்களா, விளங்குதா உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா எந்த தாய் எந்த தகப்பனும் எந்த புள்ளியும் அவளுக்கு சுலபத்தில் வெளியே விட்டுட மாட்டாங்க, கெஞ்சுவாங்க, சொந்தக்காரங்களாம் வந்து பேசுவான், அண்ணன் தம்பியெல்லாம் வந்து பேசுவான், உனக்கு என்னடா ஆச்சு, ஏண்டா நான்லாம் உங்களுக்கு உன்னோடு இல்லையாடா, உனக்காக நான் எவ்வளோ அக்கறைப்படுறேன்டா, எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அங்கே அவன் தொல்லை தாங்காமல் அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டான். ஆமென் அன்பானவர்களே. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து போகும்போது பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 23 அதிகாரத்தில் பாருங்க, எருசலேம் பெண்கள் அவரை பார்த்து அழுதார்களா, எல்லாரும் அழுதார்கள். சிலுவை சுமந்து போகிற ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பெண்களே எனக்காக நீங்க அழ வேண்டாம், ஏன்னா இது எனக்கு தற்செயலா வந்ததில்லை, இதற்காகவே நான் வந்தேன். இயேசு பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்னுமே இயேசாயா 53 அதிகாரத்தை இன்னைக்கு ராத்திரி படிங்க, நாளைக்கு படிங்க, அவர் எப்படிப்பட்ட சிலுவையில் கொடூரமாய் கொலை செய்யப்படுவார் என்று அவர் பிறக்கிறதுக்கு 750 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்கள் பாவம் தான் என்னை சிலுவை சுமக்க வச்சுருக்குது, உங்களை மீட்புக்காகத்தான் நான் சிலுவை சுமந்திருக்கிறேன், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இங்கே உட்கார்ந்து இந்த பிரசங்கம் கேட்டு இருக்கிறவர்களே, இந்த டிவி வழியாக அந்த பிரசங்கம் கேட்குறவங்களே, இன்றைக்கி நீங்கள் யாருக்காக அழுது நிற்கிறீங்க சொல்லுங்கள், இந்தியா பாகிஸ்தானுக்காக அழுது நிற்கிறீங்க, பக்கத்து நாடுகாரனுக்காக அழுதுங்கிறீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைக்குட்டிக்காக தான் அழுதுங்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பச்சை மரத்துக்கே இந்த நிலை என்றால் பட்டை மரத்துக்கு என்ன ஆகும், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆமென் அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிங்க கடவுள்கிட்ட, உன் மகனுக்காக அழுது ஜெபி, உன் மகளுக்காக அழுது ஜெபி ஆண்டவரிடத்துல. என் அன்பான சகோதரனின் சகோதரிகளை ஆண்டவர் சொன்னார், சிலுவை சுமப்பதற்கு அவர் வந்தார், நம்மை மீட்பதற்கு அவர் வந்தார். அதனால தான் சொன்னார், எனக்காக நீங்க யாரும் அழ வேண்டாம், இதற்காகவே நான் வந்தேன், உங்க பாவங்களுக்காக மன வருந்தி அழுங்க, உங்க அக்கிரமங்களுக்காக மன வருந்தி அழுங்க என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு முறை ஒரு பங்கு கோயிலில் ஒரு மனுஷன், பெரிய வசதியானவர், எல்லாரும் திருப்பலி ஆராதனை முடிஞ்சு போனாலும் அவர் போக மாட்டாராம்,
உட்கார்ந்து அழுதுனே இருப்பார். என்னைக்கு என் கண்ணீரை தொடங்கி போறீங்க, என்னைக்கு என் கண்ணீரை தொடங்கி போறீங்க, என்னைக்கு என் கண்ணீரை தொடங்கி போறீங்கன்னு அழுதுன்னு இருப்பார். அந்த பங்கு சாமியார் புதுசாக வந்திருக்கிறார், இப்போ தாங்க அவர் பார்த்தார். அவர் கூப்பிட்டு அவர் விஷயத்தை கேட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு உங்களுடைய சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணி என்னைக்கு என் கண்ணீரை தொடக்க போறீங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன்னு பங்கு சாமியார் கேட்டார். அவர் சொன்னார், ஃபாதர் எனக்கு எத்தனையோ வீடு வாசல் நிலமெல்லாம் இருக்குதுங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, எனக்கு பிள்ளை இல்லைங்க ஃபாதர், அதனால தான் ஃபாதர் நான் அழுதுன்னுக்கிறேன். ஓ, பிள்ளை இல்லைன்னு அழுதுன்னுக்கிறீங்களா, சரி நிச்சயம் ஆண்டவர் தருவார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாட்கள் கடந்து போனதுங்க, 5 வருஷம் ஆனோன்னு அந்த பங்கு சாமியார் போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், இன்னொருத்தர் வந்தார். பிறகு அதே பங்கு சாமியார் 25 வருஷம் கழித்து திரும்பி அதே கோயிலுக்கு வந்தார். எல்லாரும் பூசை முடிஞ்சு போனோன்னு ஒரு வயசானவர் அழுதுங்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அழுதுந்தாராம். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டுக்கிறேன், அந்த குரலை. புரியுது, இப்போ புரியுது, 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளை இல்லைன்னு ஒருத்தர் அழுதுந்தார், அவர் தான் இவர், என்னடா இது 25 வருஷமாவா அழுதுங்கிறார் இந்த மனுஷன் சொல்லிட்டு எல்லாம் போன முன்னாடி அவர் சாமியார் உள்ளே ரூம் கிட்டன்னு போயிட்டு ஒரு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட, ஏயா என்ன ஞாபகம் இருக்குதா? இருக்குது ஃபாதர், இருக்குது, 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தீங்களா ஃபாதர்? ஆமாம். அப்போ பிள்ளை இல்லைன்னு அப்போ அழுதுந்தியே, இப்போ எதுக்கு நீ அழுதுன்னு, இப்போ இருக்குதேன்னு அழுதுன்னு ஃபாதர், அப்போ இல்லைன்னு அழுதான் ஃபாதர், இப்போ இருக்குதேன்னு அழுதான் ஃபாதர். நான் கண்ணீரை பார்த்து அப்புறமா 2வது வருஷத்தில் எனக்கு ஒரு பையனை கொடுத்தாரு ஃபாதர், அந்த பையன் ஃபாதர் இந்த ஊரில் இருக்கிற எல்லா போக்கிரியங்களோட நம்பர் 1 போக்கிரி ஆயிட்டான் ஃபாதர். அவன் வளர 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 அவங்க அம்மாவை எதிர்த்து நின்று, என்ன எதிர்த்து நின்று, கடைசியில் மற்ற போக்கிரி பையன்களோடலாம் கூட சேர்ந்தேன்னு என் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டு எனக்கு வயசாகிடுச்சு, என் பங்கு கொடுன்னு சொல்லி எல்லாம் பிடுங்கிட்டு ஃபாதர் இன்னைக்கு நடுத்தருவில் எங்களை நிற்க வச்சுட்டான் ஃபாதர். அத்தான் ஃபாதர் ஆண்டை விட்டு வேண்டின்னு யார் யாரெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துக்கிறீங்களே, இந்த பையனை கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கக்கூடாதா? புரியுதா உங்களுக்கு? நல்லா சரிங்க, அப்புறமே சிந்திச்சு பாருங்க. ஆமாம் நண்பானவர்களே, ரொம்ப பேர் இந்த குழந்தை பிறக்கும் போதெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னு ரொம்ப விஷயம் ரொம்ப பேருக்கு சொல்கிறதே இல்லைங்க. உங்கள் வீட்டில் கூட ஏதோ டெலிவரி ஆகுதுன்னு, ஆஹா ஆச்சுங்க, ஆயிடுச்சு, 1 மாதம் ஆச்சு. ஏன் எப்படி சொல்கிற, எதனா சிசேரியன் ஆயிடுச்சா? சிசேரியன் ஆயிருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ கை காலில் போயிருந்தால் கூட பரவாயில்ல, அப்போ விட்டுருக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க, ஏ பொம்பளை பிள்ளைக்கு போய் ஏன் எப்படி பண்ணுறேன் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தியாவில் பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப கவலைப்படுவானுங்க, என்ன இவனுங்களால் எல்லாம் வாழ்ந்துடுற மாதிரி. ஏ கொடுத்த கடவுள் வாழ வைப்பாரியா? நீ பிறந்தது அம்மா வயிற்றில் தானே, ஆ உன்னை பெற்றெடுத்தது அம்மா தானே, தாய் வயிற்றில் தானே பிறந்தோம், வழங்குதா? கொடுத்த கடவுள் வாழ வைப்பார். 127 சங்கீதத்தில் திருப்பாடல் 4வது வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கடவுள் கொடுத்த பரிசு. பிள்ளைகள் யாரா? கடவுள் கொடுக்குற பரிசு. பரிசு பொருளை வீட்டில் மேலே வைப்போம், அது போல தான் பிள்ளைகள் வீட்டில் மேலே வைக்கணும். பிள்ளைகள் கடவுள் கொடுத்த பரிசியா? பிள்ளைகள் வேதம் சொல்லுது, அது ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல, பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல, பிள்ளைகள். ஆகவே கிறிஸ்தவ ஜனங்களே, சத்தியத்தை அறிகிறவர்களே, உன்னை வாழ வைக்கிற கடவுள் உயிரோடு இருக்கிறார். உன் அம்மா அப்பா வாழ வச்சு உன்னை வாழ வச்சார் இல்ல, அவர் தான் உன் பிள்ளைகளை வாழ வைப்பார். நீ ஊர்ல இருக்கிறவன மாதிரி பார்த்துட்டு நீ எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு உட்கார்ந்து வச்சு ஒப்பார வச்சுன்னு இருக்கிற? யோசிப்பாரு, இதெல்லாம் கேவலம் பேய்த்தனம், அதெல்லாம் தாய்த்தனம் அல்ல, அது பேய்த்தனம். இந்தியர்களிலே பெண் பிள்ளைகள் என்றால் வயிற்றிலே கொன்று போடுகிற ஜனங்கள் உண்டு, குப்பத்தொட்டில் வீசுகிற ஜனங்கள் உண்டு இந்தியாவில். இதெல்லாம் பேய்களுடைய ஆவிகள். எச்சரிக்க, உன்னை உண்டாக்கிய கடவுள் உன் வயிற்றுல பிள்ளைய வச்சாரு, அவர் அந்த பிள்ளைய வாழ வைக்குவார், நீ ஒன்றும் வாழ வைக்க போறதில்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கைகளை தட்டுங்க எல்லாருமா.
ஹல்லேலூயா. ஆகவே ஒரு விசுவாசி என் பிள்ளை என்ன வாழ வைக்க நினைக்க கூடாது, என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், அவர் தான் என் விசுவாசி. உன் பிள்ளைக்கு நீ சொல்லணும், மகனே நீ என்ன வாழ வைப்ப நினைச்சிடாத, உன் சாப்பாட்டை நீ ஒழுங்கா சாப்பிடறதுக்கு ஆண்டவரை தேடப்பார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வாழ வச்ச என் தேவன் என்னை என்றென்றைக்கும் வாழ வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இவங்களுக்கு பேர் தான் என் விசுவாசி. அதனால பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப பேர் கவலைப்படுறவங்க உண்டு, ஆம்பளை பிள்ளைன்னு ரொம்ப சிரிப்பாங்க. போறவங்களுக்கு வாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. என்ன விஷயம்? எங்க வீட்டில் பையன் பிறந்திருக்கிறான். பையன் பிறந்தா உனக்கு பிறந்த எனக்குனையா? இந்தாங்க லட்டு, பையன் பிறந்திருக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு நாலஞ்சு ஆள் வேலை வெட்டி இல்லாத ஆளுங்கெல்லாம் வீடு வீடாக சுத்துறவனுங்களாம் இருப்பானுங்க. ஆ, இனிமேல் உனக்கு என்னையா கவலை? பையன் பறந்துட்டான், நாளைக்கு உன்னை உட்கார வச்சு சோறு போட போறாயா? ஆமாயா, அவன் வளர்ந்தா தான் தெரிய போகுது உன்னை உள்ள உட்கார வைக்க போறானா வெளியே உட்கார வைக்க போறானான்ட்டு. விளக்குதா? உங்க பையனுங்களாம் இன்னைக்கு உங்களை எங்க உட்கார வச்சிருக்கிறானுங்க? யோசனை பண்ணு. அதனால இந்த புள்ள சோறு போடன்னு நம்பி வாழ்றவன் இல்லையா கிறிஸ்தவன், என் தாய் வயிற்றுல என்ன வாழ வச்ச கடவுள் என்னை என்றென்றைக்கும் வாழ வைக்க அவர் வல்லவர், அவன் தான் கிறிஸ்தவன். பிள்ளைய நம்பி வாழ்றவன் இல்ல. ஆகவே பிள்ளைகள் கடவுள் கொடுத்த பரிசு. இப்ப பாருங்க, அந்த மனுஷன் முதல்ல இல்லைன்னு அழுதான், இப்ப இருக்குதே என்ன அழுதுன்னு இருக்கிறான். யோசனை பண்ணி பாத்தீங்களா? என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, அதே நேரத்தில் இந்த ரெண்டாவது பையன் மாத்திரம் ஊதாரி இல்லைங்க, அவனோட பெரிய பையன் இருந்தான் பாருங்க வீட்லயே, அவனும் ஒன்னா நம்பர் ஊதாரி தான். விளங்குதா? எப்படி இந்த பையன் திருந்தி வந்த உடனே அவங்க வீட்டில் ஒரே பிரியாணி பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமாக்குறாங்க அவங்க தோட்டத்தில். அவன் வந்து கேட்குறான், என்ன எல்லாம் பிரியாணி வாசனை வருது, என்ன சமையல்காரனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க, என்ன ஒன்றுமே புரியலையே, என்ன ஒரே ஆர்ப்பாட்டமாக்குறீங்க, பூ மாலெல்லாம் கட்டினுங்கிறீங்க, என்ன விஷயம்? ஐயா தெரியாதயா, உங்க தம்பி வந்துட்டாங்கப்பா. என்ன தம்பி வந்துட்டானா? ஆ சொல்லி, என்ன நடக்குது? அந்த பைபிளை படிச்சு பாருங்க, அந்த அத்தியாயத்தை. அவன் ஓடி போய் அவங்க அப்பாட்ட சண்டை போடுறாங்க, எதுக்காக நீங்க அவனை வீட்டில் சேர்த்தீங்க? இந்த வீட்டு மானமரியாதை எடுத்துட்டு போனவன் இல்லையா? உங்களை தெருவில் நிக்க வச்சுட்டு போனவன் இல்லையா? அவனை நீங்க எதுக்காக இந்த வீட்டில் நீங்க சேர்த்தீங்க? யோசித்து பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் உள்ளத்துல இருக்கிற ஆசையை சொல்றான் பாருங்க. இப்போ அவன் சொல்றான், அவன் எல்லாத்தையும் சீரழிச்சுட்டு வந்திருக்கிறான், உபச்சாரிகளோடு வாழ்ந்தவன், ஊதாரியா இருந்தவன், குடிகாரனா இருந்தவன், அவன் திரும்பி வந்தான்னு அவனை நீங்க சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆனா நான் என் நண்பர்களோட சுத்து ஊரை சுத்துவதற்கு உங்ககிட்ட எவ்வளவு முறை பணம் கேட்டுக்கிறேன், நீங்க கொடுக்கவே இல்லை. நான் அங்க போனேன், நான் இந்த ஊருக்கு போனேன், நான் இந்த ஊருக்கு போனேன்னு பல முறை உங்களை நான் கேட்டேன், நீங்க எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? இவன் ஆசையை உள்ள வச்சுன்னு வாழ்ந்தவன், இவன் ஆசையை வெளியே காமிச்சு வாழ்ந்தவன். இவன் வீட்டு ஊதாரி, இவன் ரோட்டு ஊதாரி. புரியுதா? ஆமா, என்னமோ ஒருத்தர் குருசுவாக ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறாரு, என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, ஊதாரியை பத்தி பிரசங்கம் பண்ணார்னு சொல்லாதீங்க, ஊதாரிங்களை பத்தி பிரசங்கம் பண்ணார். புரியுதா? இன்னைக்கு வெறும் பிள்ளைங்க மாத்திரம் ஊதாரிங்கல்லங்க, நிறைய அப்பனுங்க, 160 அப்பனுங்க ஊதாரிங்களாயிட்டாருங்க. எல்லாரும் ஊதாரி அப்பா அவங்க இருக்கிறாங்க, ஊதாரி அம்மா அவங்க இருக்கிறாங்க. ஆமை நண்பானவர்களே, குடி கேவலம் கேடு பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு முன்முதிரியா வாழ்ந்து காட்டாத தகப்பமார் நிறைய இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த பிள்ளைகள் அவங்க வழியை பின்பற்றுறாங்க தெரியுமா? எத்தனை தாய்மார்கள் பிள்ளைங்களாம் உட்கார வச்சுன்னு ஊர்ல யார் யாரோ கெட்டு போனாங்க, யார் யாரோ சீரழிஞ்சு போனாங்க, யாரோ யாரு கூட ஓடி போயிட்டாங்கன்னு பொம்பல் பிள்ளைகளாம் உட்கார வச்சு ஊருக்கு அதை பேசின்னு இருப்பாங்க. இப்பத்திலிருந்து அதுங்களுக்கு புத்தியில விஷத்தை ஏத்தினே இருப்பாங்க. நாளைக்கு அதுங்களும் வாயாடிகளாக ஊருக்கு அதை பேசுறதுங்களாம் மாறி போயிடுது. ஆகவே ஊதாரி சகோதர சகோதரிகளே, ஊதாரி அப்பா அம்மாவுக்களை, மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறார். இந்த பையனை பாருங்க, இவன் சின்னதுலேருந்து அந்த தம்பி மேலே பாசம் வச்சுருந்தானா? இவன் சின்னதுலேருந்து அந்த தம்பி மேலே நேசம் வச்சுருந்தானா? அந்த சின்னதுலேருந்து தம்பி மேலே ஒரு அன்பு வச்சுருந்தானா? என்ன, என் தம்பி திரும்பி வந்துட்டானா? எங்க அவன், எங்க அவன் தம்பி, எங்கடா போனடு, எங்கடா போனடு, உனக்காக நான் எவ்வளவு அழுத தெரியுமாடா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டில் படுத்தோம் இல்லையாடா, நீ போடுவே இல்லையாடா, உன் சட்டை நான் போடுவேன் இல்லையாடா,
ஏடா இப்படி நமக்கெல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டேன், இனிமே நீ எங்கேயும் போக முடியாதரா, நான் உன்னை விட மாட்டேன்டா, இதானே செஞ்சிருப்பான். ஆனா இவன் என்ன பண்றான், ஏன் அவனை சேர்த்தீங்க? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அவன் ஊதாரி ஆவறதுக்கு அவன் அண்ணன் காரணம் ஒரு காரணமா இருந்திருக்கிறான். நான் பரிசுத்தாவியின் ஏவுதலால் உங்கள் மத்தியில பேசுகிறேன், நான் பேசல, ஆவியான கடவுள் அவருடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் வைத்து உங்களோடு பேசுறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த பையன் மேல இவன் பாசம் வச்சு வளர்ந்துருப்பான்னு சொன்னா, அவன் திரும்பி வந்தானே இவன் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிருப்பான், சந்தோஷப்பட்டிருப்பான், அவங்க அப்பா பாராட்டிருப்பான், அவங்க அம்மா பாராட்டிருப்பான், அவனை அரவணைச்சிருப்பான், அழுதுருப்பான், புலம்பிருப்பான், நன்றி சொல்லியிருப்பான். ஆனா இப்போ கோவப்படுறான், ஏன் அவனை சேர்த்தீங்க, ஆத்திரப்படுறான், எதுக்கு அவனை வீட்டில் சேர்த்தீங்க? இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலையா, சின்ன வயசுல இருந்தே இந்த பெரிய பையன் அந்த சின்ன பையனை வெறுத்து வெறுத்து வாழ்ந்தவன். ஏ அண்ணா எனக்கு ஒரு வாட்சு கொடுறா, நான் சர்ச்சுக்கு போடா, என் வாட்சால நீ எடுக்காத, என் ஃப்ரெண்டுங்களுக்கு வேணா தருவேண்டா, உனக்கு நான் தரமாட்டேன், உன் பேண்ட்டை கொடுற முடியாது போடா, உன் சட்டை கொடுறா போடா முடியாது. எவ்வளோ பேர் இன்னைக்கு கேட்குறா, அக்கா உங்கள் புடவை எனக்கு கொடுங்கக்கா, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போடி, உனக்கு என் புடவைலாம் தர முடியாது, என் ஜாக்கெட்டு தர முடியாது, என் வலையில் தர முடியாது, மூக்கத்தை தர முடியாது, சொல்லலை நீங்களா? அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் ஃப்ரெண்டு சொல்கிற, வாடிங்க நான் தரேன் உனக்கு சுடிதார், வாடா நான் தரேன் ஃபேண்ட்டு, என்னடா அண்ணன் அண்ணனாடா வரலாம், வாடா நான் தரேன் உனக்கு ஃபேண்ட்டு, வாடா உனக்கு நான் தரேன் வாட்சி, டே வாடா நீ நான் தரேன் உனக்கு எல்லாம் தரேன் சொல்கிறான்ல. அப்ப அந்த பையன் இந்த அண்ணனோட சேருவானா, அந்த ஃப்ரெண்டோட சேருவானா, இந்த பொண்ணு இந்த அக்காவோட சேருவாளா, அவளோட படிச்ச காலேஜில் படிச்ச பொண்ணு வீட்டில் போய் உட்கார்ந்து இருப்பாளா, சிந்திச்சு பாருங்க. எங்கே இயேசுவின் அன்பு, உன்னை நேசிப்பது அயலான நேசின் ஆண்டு போதிக்கலையா, நீ அயலான நேசிக்கிறது இருக்கட்டும், உன் அண்ணன் தம்பி முதல்ல நேசி, உன் அக்கா தங்கச்சி நேசி, உன் புருஷனை நேசி, உன் மனைவியை நேசி, உன் பிள்ளைகளை நேசி, அன்பு காட்டுங்க. நாம் பாவிகளா இருக்கும் போது நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் தனது உயிரை கொடுத்தாரு. ரோமர் 5:8 பாருங்க, திருமறை போதிக்கிறது, நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா, துரோகிகளான நம்மேல் வைத்த அன்பு, நாம அழியக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் தன் மகனை சிலுவையில் அழிய கையளித்தார். இந்த அன்பு உங்களிடத்தில் வரணும், அதனாலதான் கோயிலில் வந்து சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இன்னொன்னு நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு தலையாட்டின்னு சமாதானம் நினைச்சிருக்கீங்க, அவனுக்கு உனக்கு என்ன சண்டை சமாதானம் பண்ணிக்கிறதுக்கு, யாரோ ஒரு அம்மா பக்கத்தில் நிற்கிறா சமாதானம் செய்து கொள்ளுங்க, அதுங்களுக்கு தலையாட்டின்னு போயிடுது, இல்லை உன் வீட்டில் சமாதானம் பண்ணிக்கோ, புரியுதா? பக்கத்தில் இருக்கிற ஆசாமிக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையே, வளர்ந்ததா, சிந்திச்சு பாருங்க, கொஞ்சமாக சிந்திங்க. ஆமாம், என் பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்க கூட நான் என்ன சமாதானம் பண்ணிக்கிறது, அவங்க கூட என் கூட சண்டை இல்லையே, என் கூட பழக்க வழக்கம் இல்லையே இவங்க கூட. ஆக திருச்சபையில் உனக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, வரும்போது புருஷமஞ்ச ரெண்டு பேரும் பூனியும் கீழி மாதிரி வந்து உம்முன்னு மறைச்சுன்னு, இப்போ போகும்போது சமாதானம் பண்ணின்னு போகணும், சிரிச்சின்னு பேசின்னு போகணும், அதுதான் சமாதானம். நம்ம ஜனங்களுக்கு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் அப்படின் போது எப்படி சும்மா சும்மா கொண்டுடாத, சமாதானம் செஞ்சே கொண்டுடு அப்படின்னு இதுங்களுக்கு காதில் கேட்குதுங்க, அதனால தான் இதுங்க சமாதானம் செஞ்சு கொள்ளுதுங்க. எல்லாம் அன்பானவர்களே, ஒப்புரவை திருச்சபையில் வழியாக சொல்லித்தராங்க பாருங்க, நீ சிந்திச்சு, என் தம்பியோட நான் சமாதானம் பண்ணுவேன், என் அண்ணனோட, என் அக்காவோட, என் தங்கச்சியோட, என் அம்மாவோட, என் மாமாச்சானோட, என் சொந்த பந்தங்களோட எனக்கு எந்த பகை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரோட நான் சமாதானமாக இருப்பேன். என் ஆண்டவர் இவ்வளோ பெரிய பாவியான என்னையே அவர் ரெண்டு மன்னிச்சிட்டாரு, பின்ன நான் என்னத்துக்கு இன்னொருத்தரை குற்றம் சொல்லின்னு குறை சொல்லின்னு அவமானப்படுத்திக்கின்னு அவங்கள வாக்குவாதம் பண்ணினு பகை விரோதத்தோடு காலகாலமாக வாழ்ந்துன்னு இருக்குது. இந்த பகை விரோத இதயத்தில் இருக்கும்போது நீ செத்தன, நீ மேலே போக மாட்ட, கீழே தான் போவ, ரொம்ப ஸ்ட்ராங் பாதாளத்துக்கு போயிடுவேன்.
கல்றையில் மேலே பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ள தான் இருக்குவே நீ. ஏன்னா இதயத்தில் இருக்கிற அக்கிரமத்தை விடல் இல்லை, பாவத்தை விடல் இல்லை, கேடுகளை விடல் இல்லை, யோசித்து பாருங்க. ஆக அன்பானவர்களே, அந்த ரெண்டாவது பையன் ஊதாரி தான், உண்மைதான். ஆனால் அவன் அண்ணன் அவனுக்கு அன்பு செஞ்சிருப்பான்னு சொன்னால் அவன் மாறி இருந்திருப்பான். அவன் அவனுக்கு தன்னுடைய அன்பை காட்டியிருப்பான்னு சொன்னா, அவன் அரவணைச்சிருப்பான்னு சொன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பான்னு சொன்னா, அவனும் ரெண்டு பேரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு உகந்த பிள்ளைங்களா நம்ம இருப்போம்ப்பா. வா, நான் என்னது உன்னுடைய பொருள்ரா, இதடா நீ வச்சுக்கடா. நான் இந்த பாசத்தாலே இந்த பிள்ளைங்க வீட்டை விட்டு போயிடாது. ஆனாக்கு இன்னைக்கு வீடுகள்ல அந்த பாசத்துக்கு இடம் இல்லை, நேசத்துக்கு இடம் இல்லை, அன்புக்கு இடம் இல்லை, சிநேகத்துக்கு இடம் இல்லை. குறை சொல்றது, குற்றம் சொல்றது, பழி போடுறது, அவமானப்படுத்துறது, ஒரு சின்ன கிழிஞ்சி சொன்னா பெருசா பிடிச்சி கிழிச்சு விட்டுறது. வழங்குதா? இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியமா, இது பேய்த்தனம். இதெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. நீங்க விசுவாசம் உள்ள ஜனம் என்ன பண்ணணும்? ஜபத்தினால அந்த கொஞ்சம் கிழிஞ்சி தைக்கணும், சரி பண்ணிடுவோம். நம்ம சரி பண்ணிடுவோம். நேற்று நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு பரவாயில்ல, தப்பு பண்ணாதவங்க பூமியில் யார், சரி பண்ணிவிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள்லாம் ஒரு சின்ன கொஞ்சம் கிழிஞ்சு வச்சுக்கோ, பெருசாக டார் டாராக கிழிச்சு விட்டுறது. இதை போய் தெரு தருவா பேசிக்கின்னு சுத்திக்கின்னு சிரிச்சுக்கின்னு ஆடின்னு பாடின்னு போய் சேர்ந்தது. யோசிச்சு பார்த்தீங்களா? மனம் திரும்புங்க. இந்த சின்ன பையன் ஊதாரியாக போனதுக்கு பெரிய பையனும் காரணம். அதனால தான் அந்த சின்ன வயசில் இவன் வெறுப்போடு வாழ்ந்தான். அதனாலதான் அவன் பெரியவன் திரும்பி வந்த போது இவன் அவன்கிட்ட பாசம் காட்டாதே போயிட்டான். அருமையான தேவ ஜனங்களே, தயவு செய்து துணை சட்ட நூல் 6:6-7 துணை சட்ட நூல் உபாகமம் 6:6-7 இது பாருங்கள். ஆண்டவர் வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகளை உன் இதயத்தில் வை. யாரு? அம்மா அப்பா இதயத்தில் வைக்கணும். நான் உனக்கு போதிக்கிற வார்த்தைகள் உன் இதயத்தில் வை, அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்துப்பட பேசு. பார்த்தீங்களா? நம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள உறவை பற்றி சொல்லியிருக்கிறார். என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் வை, அது உன் பிள்ளைகளிடத்துல பேசு. எப்படி? வீட்டில் இருக்கும்போது பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி வீட்டில் எல்லா வேலையிலும் பங்கெடுக்கணும், வீட்டில் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஒரு பொருள் எப்படி பங்கிட்டு சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு, பயிற்சி கொடு, திட்டு, கத்து, சத்தம் போடு, பகிர்ந்து கொடுக்கும்படி உன் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுங்க. அப்பதான் நாளைக்கு வாழ போற வீட்டில் எல்லோரும் பகிர்ந்து உண்பார்கள். வீட்டில் இருக்கும்போது என் வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. ரெண்டாவது, வெளியில நடக்கும்போது என் வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. வெளியில எங்க குப்பை இருக்குது பார்த்து நட, இங்கே அசுத்தம் இருக்குது பார்த்து நட, இப்படிப்பட்ட மோசமான வழியெல்லாம் வெளியில் இருக்குது, உஷார், வெளி உண்மையாக இரு, யாரோட என்ன பேசணும் அவ்வளோ பேசு, ரொம்ப பேசுறாத, மகனை மகளே உத்தமமாக நடக்கணும், புரியுதா? உன் அம்மா அப்பா எப்படின்னு யோசிப்பார். வெளியில் பேசு. உறங்குவதற்கு முன்பு, நீ தூங்குறதுக்கு முன்னால் உன் குடும்பமாக சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்கு கடவுள் செய்த அற்புதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் விசுவாசம் வளரும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் எவ்வளவு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து விசுவாசம் வளரும். அந்த ஆண்டவரை தேடுங்க. வெளியில போகும்போது என் வார்த்தைகளை நீ பேசு. பார்த்தீங்களா? உபாகமம் துணை சட்ட நூல் 6:6-7 என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு தகப்பன் முழங்கால் போடுறான், தாய் முழங்கால் போட்டோம், உங்க வீட்டில் 2 வயசு பிள்ளை முழங்கால் போடும் பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க அப்பா பிதாவேன்னு சொல்லுங்க, அந்த 2 வயசு புள்ள கூட அப்பா 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 அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா நடங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முன்மாதிரி தேவைப்படுதுங்க. இப்ப இல்ல சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் வேசித்தனம், உபச்சாரம், பித்தலாட்டம், மோசம், நாசம், இதானே இருக்குது. என் அன்பானவர்களே, நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. நீங்க தான்
ஒரு பையன் வீட்டில் வேலையிலேருந்து அப்பா வீட்டு வேலைக்கு வந்தார். வந்தவுடன் உடனே துணியை மாற்றிக்கொண்டு அவர் உடனே வெளியில் கிளம்பிட்டார். அப்பா நானும் கூட வரேன், ஏய் நீ எல்லாம் வரக்கூடாது, நான் அவசரமாக சில ஆட்களை நான் பார்க்கணும், நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டார். அவர் வெளியில் போனவுடன் மழை தூர ஆரம்பித்ததாம். அவருடைய ஒரே பையன் என்ன செய்தானாம், ஐயோ அப்பா அது அங்கே போகிறாரு, மழை தூருது, அப்பா மழையில் நனைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி ஆசையோடு கூட வீட்டில் இருக்கிற கொடை எடுத்துக்கொண்டு அங்கே வெளியில் போனால் அதுக்குள்ளே அந்த பக்கம் அவர் போய் இருட்டில் மறைஞ்சிட்டார். கொடை வச்சு நான் பையன் பார்க்குறான், அப்பா ஐயோ மழையில் நனைவாரேன் சொல்லி கீழே பார்த்தா அவர் நடந்துருப்பான கால் சுவடு இருந்துச்சா மழையில், அந்த கால் சுவடு மேலேயே அப்படியே அந்த பையன் நடந்துன்னு போனான்னா, அப்படியே நடந்துன்னு போன நேரம் எங்கடா போச்சுன்னு சொன்னோன்னா டாஸ்மாக் கடை உள்ள ஒரு இந்திய குடிமகன்களோடு கூட குடும்பங்களை எப்படி குட்டிச்சவர் ஆக்குறதுன்னு அந்த இடத்துல ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். புரியுதா, அதான் ஆராய்ச்சி டாஸ்மாக் கடை. 45,000 கோடிக்கு குடிக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு, சிந்திச்சு பாருங்க, 45,000 கோடி ஒரு வருஷத்துக்கு குடிச்சு சீரழிகிறாங்க. எத்தனை லட்சக்கணக்கான வாலிப பசங்க 50 வயசு வரைக்கும் வாழ மாட்டானுங்க. அந்த அளவுக்கு டாஸ்மாக் கடையும் மதுபான கடைகளும் போதைப்பொருள் கடைகளும் போதை பாக்கு கடைகளும் குட்கா கடைகளும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. யோசித்து பாருங்க, இந்த பையன் போய் பார்த்தா எங்கே அப்பா 4 குடிகார மத்தியில் உட்கார்னு அவரும் குடிச்சுன்னுக்கிறார். அவன் கொடையோட வெளியில் நின்றுந்தான், அப்பா அப்படி தெரியும், ஏய் இங்கெல்லாம் நீ வரலாமா, எவ்வளோ மோசமான இடம் தெரியலையாடா. அவன் சொன்னானா, அதை முதல்ல நீ யோசிப்பாரு. புரியுதா, நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தா உங்க பிள்ளைகளை உண்மையான வழியில நடத்துவீங்க, நீங்க விசுவாசமா இருந்தா உங்க பிள்ளை கெட்டு போனது நீங்க ஒரு நாள் ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க புத்தியோடு நடந்தா உங்க பிள்ளைகள் புத்தி இல்லாமல் நடக்கிறது உங்களால் ஏத்துக்கவே முடியாது, அழுவீங்க, புறம்புவீங்க, போராடுவீங்க, ஜெபிப்பீங்க, அது உங்க பிள்ளைகளை மாத்தும். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு முன்பு உங்களில் பல பேர் முன்மாதிரியா வாழல, அதனால தான் உங்க பிள்ளைகள் வளரும் போதே அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லாம உத்தம இல்லாம உண்மை இல்லாம அவங்க உலகத்தை தேடி யார் யாரை தேடி எப்படியோ சீரழிந்து போகிறார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்ப லூக்கா 19:5 ஆண்டவர் சொன்னார், நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க. உலக முடி மட்டும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, என் வீட்டில் வந்து தங்குங்க ஆண்டவரே, நாங்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, எங்களோடு வந்து தங்குங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரை கூப்பிடுங்க உங்கள் வீடுகளுக்கு. அவர் உன் வீட்டுக்குள் நுழையும் போது உன் வீடு மீட்கப்படும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, மீட்பு வந்தது என்றார் சக்கையை பார்த்து. ஆண்டவர் இயேசு உன் வீட்டுக்கு வரும்போது உன் வீடு முழுவதும் மாறும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடு. சகோதரி, உன் புருஷனோடு போராட்டம், பிள்ளைகளோடு போராட்டம். இன்னைக்கு பாவம் எவ்வளவு பெருகி இருக்கிறது, அதான் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் டைவர்ஸ். ஒரு சின்ன விஷயம் டைவர்ஸ் தான், ஒரு சின்ன வாக்குவாதம் டைவர்ஸ் தான், ஒரு சின்ன குழப்பம் டைவர்ஸுங்க. பொறுத்து போக தெரியல, இன்னைக்கு விட்டு கொடுக்க தெரியல, தாழ்ந்து போக தெரியல, தியாகம் பண்ண தெரியல, இன்னைக்கு பொறுமையா இருக்க தெரியல, ஜெபிக்க தெரியல. முதலாவது ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கு வாழ கத்துக் கொடுங்க ஆண்டவரே, இப்படி கேட்க தெரியல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை டைவர்ஸ் தான், டைவர்ஸ் தான். இன்னைக்கு கோர்ட்டில் அநேக விசுவாசிகளோடு ஒரு ஜபக்குழு வச்சுருக்குறோம் கோர்ட்டில். அந்த ஜபக்குழு இருக்கிற விசுவாசிகளான லாயர்ஸ் அந்த டீமில் அவங்களுடைய கருத்து என்ன தெரியுமா, ஒரு மாதத்துக்கு 2,000 கல்யாணம் நடக்குதாங்க, அதில் 1,000 கல்யாணம் வந்து டைவர்ஸாக போதும். யோசித்து பாருங்க, ஆண்டவர் உருவாக்கின பரிசுத்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கு பிசாசு ஆளுகை பண்ணுகிறது. கெட்ட நடத்த குடும்பங்களில், சந்தேகம் குடும்பங்களில், தாறுமாறு குடும்பங்களில், பணாச குடும்பங்களில், பொருளாச குடும்பங்களில், இன்னைக்கு குடும்பங்களில் தியாகம் இல்லை. ஆகுவதான் எத்தனையோ குடும்பங்கள் ஊதாரி குடும்பங்களாகி மாறுகிறது. அம்மா ஒரு கதி,
அப்பா ஒரு கதி, பிள்ளைக்குட்டியெல்லாம் ஒரு கதி. ஊதாரைகள் உருவாகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் உங்களை நம்மை அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் புதிய படைப்பாய் மாறுகிறான். கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவர் நுழைவார்கள் என்றால் அவர்கள் புது படைப்பாய் மாறுகிறார்கள். பழைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், போலித்தனங்கள், பொய்த்தனங்கள், அக்கிரமத்தனங்கள் எல்லாம் மாறி போகும். எல்லாம் புதிதாய் மாறும். இதை வச்சு நாங்கள் ஒரு பாட்டு எழுதணும். இந்த 2 கொரிந்தியர் 5:17 வச்சே ஒரு பாட்டு எழுதணும். அந்த பாடலை நான் பாடுறேன். என்னோடு சேர்ந்து நீங்க எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்கள். நாம் சீக்கிரத்தில் முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில். இயேசு வந்தார், புது வாழ்வு தந்தார், புது ஜீவன் கிருபை தந்தார், புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார். எல்லாரும் கைகளை தட்டி, புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில், புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில். இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, புது ஜீவன் கிருபை தந்தா, புது படைப்பாய் தம்மை மாற்றிவிட்டார், புது ஜீவன் கிருபை தந்தா, புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார். புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில், பாவத்தில் வாழ்வு இனி மறையோ, பரிசுத்த வாழ்வு இனி தொடரோ, பாவத்தின் வாழ்வு இனி மறையோ, பரிசுத்த வாழ்வு இனி தொடரோ, கல்லான இதையோ மறையோ, சதையான இதையோ வளரோ, கல்லான இதையோ மறையோ, சதையான இதையோ மறையோ. இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, புது ஜீவல் கிருபை தந்தா, புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார், புது ஜீவல் கிருபை தந்தார், புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார். புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில், புது சமாதானம் நம் இயேசுவில், மனதுருகி இயேசு தேவன் வந்தா, மரித்தோரும் வாழ்வை மீண்டும் கண்டா, மனதுருகி இயேசு தேவன் வந்தா, மரித்தோரும் வாழ்வை மீண்டும் கண்டா, சாத்தானை சிலுவையில் வென்றா, சாத்தானை சிலுவையில் வென்றா, சாப நோயை சுகமாக்கி நின்றா, சாப நோயை சுகமாக்கி நின்றா. எல்லோரும் இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, சொல்லுங்க இயேசு வந்தா புது வாழ்வு தந்தா, புது ஜீவல் கிருபை தந்தா, புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார், புது ஜீவல் கிருபை தந்தா, புது படைப்பாய் நம்மை மாற்றிவிட்டார். புது வாழ்வு
இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் வாழ்வை தேடி ஓடி அலையும் நண்பனே இயேசு உனக்கு காட்டும் வழி இன்பமே வாழ்வை தேடி ஓடி அலையும் நண்பனே இயேசு உனக்கு காட்டும் வழி இன்பமே வாழவை பார் நீ கலங்காதே வாழவை பார் நீ கலங்காதே பக்கத்தில் சொல்லுங்க வாழவை பார் நீ கலங்காதே சொல்லுங்க வாழவை பார் நீ கலங்காதே சொல்லுங்க வாழவை பார் நீ கலங்காதே வாழவை பார் நீ கலங்காதே உயரவை பார் நீ திகையாதே உயரவை பார் நீ திகையாதே புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் புது வாழ்வு எல்லோரும் இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் கைகளை தட்டி புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவில் புது சமாதானம் நம் இயேசுவில் ஹல்லேலூயா யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தையே வந்தாரு வாழ்வு கொடுக்க அல்லேலூயா அந்த வாழ்வு பரிபூர்ணமாக்குவதற்கு வந்தார் அல்லேலூயா ஆகவே ஒரு குடும்பத்தில் தகப்பனுடைய முன்மாதிரி ரொம்ப முக்கியம் தாயாருடைய முன்மாதிரி முக்கியம் பிள்ளைகளுடைய முன்மாதிரி ரொம்ப முக்கியம் இப்போதுலேருந்து இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி இனியாகலோ அசுத்தமானதெல்லாம் வெளியே தள்ளுங்க குடியானதெல்லாம் வெளியே தள்ளுங்க அக்கிரமானதெல்லாம் வெளியே தள்ளுங்க சினிமாக்குரியவைகளை வெளியே தள்ளுங்க மாய்மாலமானதை வெளியே தள்ளுங்க தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை வெளியே தள்ளுங்க உங்கள் வீடு ஆண்டவர் இயேசு வாழும் வீடாக மாறணும் அன்பை கொண்டு வாங்க தியாகத்தை கொண்டு வாங்க ஜபத்தை கொண்டு வாங்க உத்தமத்தை கொண்டு வாங்க உண்மையை கொண்டு வாங்க எல்லாரும் மன்னித்து வாழும் அன்பை இந்த தவ நாட்களில் கற்றுக்கொள்ளுங்க எல்லாத்து வாழதை கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் பக்கம் திரும்பி வாங்க கிறிஸ்துவண்டை திரும்பி வாங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணையா இதான் உன் பிள்ளைகளுக்கு நீ இந்த பூமியில விட்டு போற விஷயம் உங்க பிள்ளைங்க ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திக்க போறாங்க எங்க அப்பா எப்படி எல்லாம் வாழ்ந்தாருல்ல என் அம்மா எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல எல்லாத்தையும் சிந்திப்பாங்க உங்க பிள்ளைங்க மறந்துடாதீங்க முன்மாதிரியாக ஒரு தாயுடைய முன்மாதிரி பிள்ளைகளுக்கு மிக முக்கியம் எப்போதுமே தகப்பன் அரவணைப்பில் பிள்ளைங்க இருக்கும் தாய் வீருடைய பராமரிப்பில் தான் பிள்ளைங்க இருக்கும் அம்மா உடுத்துற மாதிரி தலை சீவுற மாதிரி துணி தைக்கிற மாதிரி நிக்கார மாதிரி போகிற மாதிரி வெங்காயம் அரைகிற மாதிரி சமையல் பண்ணுற மாதிரி சாம்பார் பண்ண பிள்ளைங்க சின்னதெல்லாம் ட்ரைனிங் ஆகும் பாருங்க அது கூட சின்ன சொப்பெல்லாம் வச்சுக்கணும் அம்மா மாதிரி தோசை தொடுவேன் சாம்பார் வைப்பேன் குருமா வைப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணின்னு இருக்கும் பாருங்கள் அந்த பிள்ளைங்களாம் ஆம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நடவடிக்கைகளை பின்பற்றுவார்கள் இன்றைக்கி அவங்களுக்கு பேச தெரியல ஆனால் ஒரு நாள் பேசுவாங்க நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை கெடுத்தீங்கள நீங்கள் எப்படியெல்லாம் குடும்பத்தை சீரழிச்சிங்கள ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க கிட்ட உங்கள்கிட்ட பேசுகிற நாள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கே மனம் திரும்புங்க ஒரு முறை ஒரு பொண்ணு சண்டே கிளாஸ்க்கு குட்டப்பாவடை போட்டுன்னு வந்தாலாம் மினி ஃப்ராக் புரியுதுங்களா சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்தாங்க சிஸ்டர் ஏய் பாங்க இது என்ன இது இவ்வளோ குட்டப்பாவடை போட்டுங்கிற ஒரு அடி கூட இல்லாது முக்கால் அடி தான் இருக்கும் இந்த குட்டப்பாவடை போட்டு வந்திருக்கிறியே அதுவும் சண்டே கிளாஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தியே இந்த மினி ஃப்ராக்கை உன் அம்மா பார்க்கலையான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம் சிஸ்டர் சண்டே கிளாஸ்க்கு வர்ற அவசரத்தில் எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸை தான் சிஸ்டர் நான் போட்டு வந்துட்டேன் சிரிச்சிங்களா அருமையாக சிந்திங்க நல்லா சிரிச்சிருங்க
உட்கார்ன்னு சிந்திங்க. ஆமா உண்மைதான். அப்ப எங்கடா இந்த தப்பு நடக்குதுன்னா அங்க நடந்துருக்குது. ஆக ஒரு பைபிள் போதிக்கிறது நீதிமொழி 14:1, புத்தி அடைந்த ஒரு பெண் தன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்க வீட்டை நீங்க தான் கட்டுவீங்க. உங்க புருஷன் பில்டிங் கட்டுறவரா இருக்கலாம், ஆனா அவர் குடும்பத்தை நீ கட்டுவேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான தாய் தகப்பன்மாரு, மனம் திரும்புங்கள். இனி என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா நாங்கள் வாழ போறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு வழியில மனம் திரும்புங்க. உங்க பிள்ளைங்களெல்லாம் தேவன் மாத்துருவார். கடைசியாக இதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அந்த மகன் போனான், கேட்டான், சீரழிஞ்சான், மோசமானான், நாசமானான், எல்லாம் போனான். அவன் பணம் போனது அவனோடு இந்த கூட்டமெல்லாம் போச்சு. கடைசியில் ஒருவனாய் மாறினான். இருந்த பொருளெல்லாம் விற்று சாப்பிட்டான். பிறகு சாப்பிட வழி இல்லை. திருமறை என்ன போதிக்கிறது, பைபிள் என்ன போதிக்கிறது? அவன் அந்த ஊரில் இருந்த ஒரு விவசாய இடத்துல போய், ஐயா சாப்பாட்டுக்காக எனக்கு ஒரு வேலை கொடுங்கய்யா, சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு சம்பளம்லாம் கொடுத்துடாதீங்க, வெறும் சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டான். திருமறை என்ன போதிக்கிறது? அந்த ஊரில் அப்போது பஞ்சம், மழை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலும் அந்த விவசாயி, என்கிட்ட ஒரே ஒரு வேலை தான்ப்பா இருக்குது, அதுவும் நீ ரொம்ப பெரிய ஃபேமிலி குடும்பத்திலேருந்து வந்தனெல்லாம் பேரெல்லாம் சொல்கிற, உங்கள் அப்பா பேரெல்லாம் கேட்டுருக்குறான், தெரியலாம் தெரியுது, இருந்தாலும் என்கிட்ட வேலை இல்லை, ஒரு வேலை தான் இருக்குதுப்பா. என்ன வேலைங்க? என்னுடைய பன்றிகளை மேய்க்கணும். உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், பன்றிகளெல்லாம் மேய்க்கணும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பறந்து வளர்ந்த புள்ள உதாரியாக போனதுனால கடைசியில் எந்த வேலைக்கு போச்சு? எந்த வேலைக்கு? பன்றி மேய்க்கிற வேலைக்கு. இப்போ ஞாபகம் வச்சுக்க அன்பானவர்களே, இந்த செய்தி கேட்குறவங்கள, இந்த நாட்டில் இப்போ ஏறக்குறைய 5 கோடி வாலிபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? 5 கோடி வாலிபர்கள், அவங்க வேலையே இல்லை. அவங்களுக்கு திட்டமிட வேண்டியவங்க, அவங்களுக்கு பிளான் போட வேண்டியவங்க, அவங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய அரசாங்கத்தை ஆளுகிற அதிகாரத்தில் இருந்தவங்கெல்லாம் அவங்க டூர் அடிச்சுட்டு இருந்தாங்க வெளியில், அவங்க அவங்க வேலையை பார்த்துன்னு இருந்தாங்க. அதனால 5 கோடி வாலிபர்களுக்கு இந்தியாவில் வேலையே கிடையாது. அத்தப்போ வழிப்பறையெல்லாம் நிறைய ஆயிடுச்சு பார்த்தியா. வீடு புகுந்து அடித்தான், பாட்டி அடித்தான், நகை பிடுங்கன்னு போனால், மோட்டர் சைக்கிளில் நகை பிடுங்கன்னு போனால், எல்லாம் அவங்களாவே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் பதில் சொல்லணும். இளைய தலைமுறைக்கு பாருங்கள், எதிர்காலம் இல்லை பாருங்கள். 5 கோடி பேர் வேலையா இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படுறது என்னென்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 கோடி பேர் ஏற்கனவே வேலை இல்லாத இருக்கிறானுங்க, விளக்குதா? இப்போ பன்றி மேய்க்கிற வேலை கூட கிடைக்காதியா? நீ வேலைகள் அடங்காத, அப்பா அம்மாவுக்கு அடங்காமல், கடவுளை தேடாமல், ஒப்புரவாகாமல், மனம் திரும்பாமல், ஊதாரியாகவே வாழ்ந்து முடிச்சேன்னு வச்சுக்கோமே, இந்த பன்றி மேய்க்கிற வேலை கூட உனக்கு கிடைக்காதப்பா. அதுக்கே நீ பிஏ முடிச்சுக்கணும், பிகாம் முடிச்சுக்கணும், கம்ப்யூட்டர் அடிக்க தெரிஞ்சுக்கணும். நீ ஏற்கனவே ஊதாரி வீட்டுக்கு அடங்காத வந்திருக்கிறவன், உன்னை நம்பி ஏன் பண்டிகைகள் அனுப்பிட்டா? உங்களோட சேர்ந்து ஏன் பண்டிகை கட்டுட்டா? பண்டிகை இப்போ ஒழுங்காக சாக்கடைக்கு போய் ஒழுங்காக வந்து சேர்ந்துன்னு இருக்குது, புரிதா? நீ ஏற்கனவே அடங்காதவன், உன் கூட ஏன் பண்டிகைகள் அனுப்பி உன்ன மாதிரி அதுங்களாம் கெட்டு போய் அடங்காத சூழ்நிலையில் போயிட்டா? அதனால் நீ இப்போ போய் ஒரு மந்திரி கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி வந்திருப்பா. ஏன்னா 5 கோடி பேர் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாயா? பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சா கூட பரவாயில்லன்றதுக்கு 10 லட்சம் பேர் வந்து நிற்குவாயா? அதனால் நீ போய் இவர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கினுவான்ற காலத்தில் நீ இருக்கிற, ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் பாவம் உன்னை மிகவும் வெட்கமான இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுடும். மனம் திரும்பி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். ஆண்டவர் இயேசு உனக்கு மாபெரும் வாசலை திறந்து தருவார். எதிர்கால ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை தம்பி தங்கச்சிமார்கள் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீ கடவுளை கண்ணால் பார்க்கல, அவர் கொடுத்த அப்பா அம்மாவுக்கு என்றைக்குமே மரியாதை கொடு, கீழ்ப்படுது நட. நீ பார்க்காத கடவுளை நம்புறது என்ன நிச்சயம் என்றால், நீ பார்க்குற அம்மா அப்பாவை நீ கீழ்ப்படுத்து நடக்கணும். அந்த நிச்சயம்தான் நீ சொல்லணும். இதைத்தான் திருமறை உங்களுக்கு சொல்லுகிறது. எபேசியர் 6:2 பாருங்கள். பிள்ளைகளே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மையான காலங்களை இறைவன் உனக்கு கொடுப்பதற்கும் உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயாக. பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்நாள் நல்லா இருக்கணுமா, உன் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நட.
அப்போதான் நீ கடவுளை நம்புறது அர்த்தம். உனக்கு நன்மையான காலங்கள் வரணுமா உன் வாழ்க்கையில், உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்படுது நட. 10 கட்டளையில் 4வது கட்டளை என்ன தெரியுமா? உன் பெற்றோரை நீ கனம் பண்ணுவாயாக. கைகளை தட்டுங்கள் தெரியுமா? ஆக உன் அம்மா அப்பாவுக்கு நீ கீழ்படி, உன் அம்மா அப்பா உனக்கு கொடுத்த கடவுள் இருக்கிறாரு, அவர் உன்னை உயர்த்துவார். கடைசியாக பைபிள் சொல்லுகிறது லூக்கா 15:17, பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட நெற்றுகள் கூட அவனுக்கு கிடைக்காத பட்சத்தில். ஏன்னா இவன் கூட இருந்த பன்றிங்கெல்லாம் உஷாராயிடுச்சு, எல்லாம் படித்த பன்றிங்க எல்லாம் ரொம்ப உஷாராயிடுச்சு. இவன் தின்றதுக்கு முன்னாடியே பன்றிகள் இவன் கொண்டு போய் கொட்டும் போது எல்லா பன்றிகளும் மொட்டி மோதினு எல்லா தவிடையும் தின்னு முடிச்சிடுச்சு. இவன் எல்லா பன்றிகளுக்கு போட்டு கடைசியில் வந்து பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. அவ்வளோ உஷாராயிடுச்சுங்க பன்றிங்க. 21வது நூற்றாண்டு பன்றிகள் ஞானமான பன்றிகள், ரொம்ப உஷாரான பன்றிகள், புரியுதுங்களா? அதனால் மனம் திரும்ப, உன்னை ஆண்டவர் வாழ வைப்பார். பைபிள் என்ன சொல்லுக்கு தெரியுமா? பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட தனக்கு கிடைக்காத பட்சத்தில் அவன் உள்ளம் உடைந்து மனம் கசந்து அவன் அழுதான். என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரர்களுக்கெல்லாம் எத்தனை அறுசுவை உணவு இருந்தது. என் தகப்பனுடைய தோட்டத்தில் கூலிக்காரர்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு வச்சிருந்தார் எங்க அப்பா. ஆனா அவருடைய மகனா இருந்த நான் அவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து ஊதாரியா போனதுனால பண்டிகளுக்கு போடுகிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அவன் உள்ள உடைந்து மனம் கசந்து அவன் உட்கார்ந்து அழுதான். அவனுக்கு புத்தி தெளிவடைந்தது. எங்க? பன்றிகளுக்கு போடுற தவிடு கிடைக்காத இடத்துல தான் அவனுக்கு புத்தியே வந்துச்சான். அவன் அப்பா அழும்போது அவனுக்கு புத்தி வரல, அம்மா அழும்போது புத்தி வரல, உடம்பிருந்தவங்களும் அழுதாங்க, அப்பெல்லாம் புத்தி வரல அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு. யாரோ ஒருத்தனை நம்பி போனான் பாரு, அவன் ரோட்ல விட்டுட்டு வேற பொண்ணோட ஓடிட்டான் சார், தான் போடின்னு போயிட்டான். அவன் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு புத்தி வந்துச்சு, என் அம்மா எவ்வளோ அழுதாங்க, என்னையே நான் சீரழித்து கொண்டேனே, இப்படி யாரோ ஒரு துரோகியை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து, ஐயோ என்னையே நான் கெடுத்து கொண்டேனே, உடலிலே பொல்லாத வியாதிகள் எய்ட்ஸ் நோய் வந்து என் தாய் தகப்பன் புத்தியை கேட்காமல் பண்ணினே. அப்ப அவனுக்கு புத்தி வந்தது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட கேடு உனக்கு வருவதற்கு முன்பே நீ மனம் திரும்பு என்று உங்களை அழைக்கிறார். அந்த கேடு உனக்கு வரக்கூடாது, இப்பவே நீ என்னிடத்துல வா, உங்களை இயேசு அழைக்கிறார். அவன் அழுதான், அவன் முடிவுக்கு வரான், நான் எழுந்து என் தந்தை இடத்துக்கு நான் போவேன். இதுதான் அந்த ஒப்புருவாக்குதல், உண்மையான மனம் திரும்புதல். இனி எனக்கு இந்த பண்டிகை வாழ்க்கை வேண்டாம், கேடான வழிகள் வேண்டாம், ஊதாரித்தனம் வேண்டாம், குப்பையான வழிகள் வேண்டாம், சாக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், வெட்கமும் காரி துப்பி வாழ்கிற வாழ்க்கை இனி எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னை என் தாய் தப்பு ஊட்டி வளர்த்தாங்க, என் தாய் தப்பு எனக்காக எவ்வளவெல்லாம் அலைந்தாங்க, அந்த அன்பை நான் உணராமல் போனேன். இப்ப எனக்கு தெரியுது, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு போவேன். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நீ மனம் திரும்பி இயேசு என்னும் உன் தகப்பன் என்று வா, உன் ஆண்டவர் என்று வா, உன்னை உண்டாக்கிய தேவன் என்று வா, உனக்கு ஜீவனை கொடுத்த உயிரை கொடுத்த ஆண்டவர் என்றே வா, உனக்கு அப்பா அம்மாவை கொடுத்த ஆண்டவர் என்றே வா, உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கிற தேவன் என்றே வா, திரும்பி வா. ஆண்டவரோடு நீ ஐக்கியப்படு, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு நீ இயேசு கிறிஸ்துவனை திரும்பி வா. இதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய அறிவிப்பு. லூக்கா 15:7, லூக்கா 15:10, 2 வார்த்தைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகமே மகிழ்ந்து களி கூறுகிறது. நீ சுகமாவதனால பரலோகமே மகிழ்ந்து களி கூறுகிறது என்று பைபிள் ஒரு வார்த்தை கூட கிடையாது. அந்த பைபிள் முழு பைபிளையும் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய தனி ஆராதனைக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த முழு பைபிளையும் 4 முறை நாங்கள் படித்து முடிக்கிறோம். நான் ஏன்னா இதுதான் என் வாழ்க்கை, இதுக்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன்,
நான் தெருவில் போய் சொல்லுவேன், ரோட்ல போய் சொல்லுவேன், ரோடு ஓரத்தில் உட்காந்துக்கிறவங்கிட்ட போய் பேசுவேன், பேய் பிடிச்சவங்கிட்ட போய் பேசுவேன். இயேசுவின் பேரால் ஜெயிப்போம், அந்த பிசாசுகள் ஓடும், அவங்களாம் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்குவாங்க. கிராமங்களை போய் பேசுவேன், ஏன்னா எங்கள் வாழ்க்கை தான். இதுக்காகத்தான் எங்கள் பேங்க் வேலையை தூக்கி எறிஞ்சு விட்டு வந்தோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் எங்களை இன்னைக்கு வாழ வைக்கிறார், என்னைக்கும் வாழ வைப்பார். இந்த உடலில் உயிர் உள்ள வரைக்கும், இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் உலகமெங்கும் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென் நண்பர்களே. அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டார். அவமானம் வந்தது, வெட்கம் வந்தது, காரி துப்புனாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, குறை சொன்னாங்க, அதை பத்தி நாங்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டது. ஆண்டவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவியது, இந்த பணிகளை செய்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பாவி மனம் திரும்புவதுனால பாருங்க, இலையை சாப்பிட்டா நோய் சுகமாகுது, கீரை சாப்பிட்டா நோய் சுகமாகுது, மர வேரை சாப்பிட்டா நோய் சுகமாகுது, ஒரு ரோட்ல இருக்கிற பூ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி குடிச்சா நோய் சுகமாகுது. இப்படியெல்லாம் வயது இன்னைக்கு இருக்குதுல்ல. அப்ப இந்த இலை, இந்த கீரை, இந்த காய், இந்த கனியை, மர வேற யாரு உண்டாக்குனது? இந்த திருமறை போதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவி எனும் ஆண்டவரை உண்டாக்கினார். அப்ப இதுல எல்லாம் சுகத்தை வச்சிருக்கிறார். ஏன் என்ன? நம் ஆண்டவர் சுகமாக்கும் ஆண்டவர், யெகோவா ராஃபா. அவருடைய பெயர் எபிரேய வார்த்தையில யெகோவா ராஃபா, குணமாக்கம் கர்த்தர். அவர் அடிகளால் நாம் குணமானோம். திருவிருந்தில அவருடைய ரத்தத்தை குடிக்கிறீங்களா? அவருடைய உடலை சாப்பிடுறீங்களே? நீ உண்மையாய் மனம் திரும்பி அவருடைய உடலை சாப்பிட வேண்டாம், நீ சுகமாவாய். உண்மையா உன்னை நீ சுத்திகரிக்கணும், உண்மையா கழுவணும், இதயத்தெல்லாம் கழுவணும், அக்கிரம அநியாயங்களுக்கெல்லாம் உண்மையா நீ மனவருந்தை மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீ வந்து அந்த திருவிருந்தில் நீங்க பங்கெடுக்கும் போது நீங்கள் சுகமாவீர்கள். இது என்னுடைய உடல், இதனுடைய ரத்தம். அந்த நிமிஷத்தில் அது அவருடைய உடல், அவருடைய ரத்தம். அது அந்த உடல், அந்த ரத்தம் உனக்குள்ள வரும்போது, இயேசு உனக்குள் வரும், சுகமாவாய். நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பும்போது தான் அந்த சுகம் உனக்கு உண்டாகும். ஆகவே நண்பான சகோதரனே, சகோதரிமார்களே, நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவன் எழுந்து புறப்பட்டான், என் தகப்பன் வீட்டுக்கு நான் வருவேன். அவன் தான் பைபிள் சொல்லுகிறது. அவன் தூரத்தில் வருகிறான், கந்தையும் குப்பையுமா இருக்கிறாங்க, தாடியெல்லாம் வளர்த்துட்டு, முடியெல்லாம் தலை செய்வாம குளிச்சு, அவர் ஏறக்குறைய 4-5 வருஷம் இருக்குது, அப்படி எல்லாம் முடிச்சு, அப்படியெல்லாம் கந்தையும் குப்பையுமா, மாத்த துணி இல்லாத நிலையில வந்துன்னு இருக்கிறான். திருமறை என்ன சொல்லு தெரியுமா? அவன் அப்பா அவன் தூரத்தில் வருவதை பார்த்து அவர் ஓடி சென்றார். வித்தியாசத்தை பாருங்க. அந்த பையன் ஊதாரி ஆயிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துங்கிறான், அவன் அப்பா ஓடி சென்றார். பார்த்தீங்களா? நம் ஆண்டவர் இயேசு உலகத்தை மீட்க ஓடி வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்காக, நமது மீட்புக்காக அவர் வானகத்திலிருந்து இறங்கினார். ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிங்கிறோம், நமக்காக, நமது மீட்புக்காக அவர் வானகத்திலிருந்து இறங்கினார். ஒளியான ஒளியின் கடவுள், மெய்யான ஒளியான கடவுள், பிதாவோடு ஒரே பொருளான கடவுள். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். நம்முடைய மீட்புக்காக, நமது நம்மை விடுவிப்பதற்காகவும் ஒரு வானகத்திலிருந்து இறங்கினார், ஓடி வந்தார் ஆண்டவர். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அவன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டாரு. அவன் போன நாள்லேருந்து அவன் நினைவாவே அவர் இருந்தார். என் மகன் இன்றைக்கு திரும்பி வருவானோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். என் பிள்ளைகள் இன்றைக்கு என்னென்று வருவார்களோ? என் மகள் வருவாளா? என் மகன் வருவானா? என் குடும்பம்லாம் சீரழிஞ்சாங்களா? அவங்கெல்லாம் வருவாங்களா? நான் மீண்டும் அந்த குடும்பத்தை எழுப்புவேன். மீண்டும் தொழிலை தருவார், மீண்டும் வாழ்க்கை தருவார், மீண்டும் சுகத்தை தருவார், மீண்டும் எதிர்காலத்தை தருவார், மீண்டும் பணத்தை தருவார், மீண்டும் உனக்கு எல்லாம் தருவார். ஆனால் அதுக்கு முன்பு உண்மையான மனம் திரும்புதலை நீங்கள் பெற்றாக வேண்டும். அவர் ஓடி போய் அவரை அணைத்தார், அவர் கண்ணத்தில் முத்தமிட்டார். இப்ப அந்த பையன் பேசுறான், அப்பா உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு நான் அருகதையற்றவன். அப்பா உங்களுடைய மகன் என்று சொல்ல நான் அருகதையற்றவன். உங்க கூலிக்காரர்கள் ஒருவனா என்னை ஏத்துக்கங்க அப்பான்னு சொல்றான். பாருங்க, அவன் வேலைக்காரனை ஏத்துக்கன்னு கேட்கல. பாருங்க,
வேலைக்கார வந்து பர்மனண்டா இருக்கிறவன். கூலிக்கார யார் தெரியுமா? இந்த வேலைக்கார வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கும் போது தினக்கூலிக்குன்னு வைப்பாங்களே, அந்த கூலிக்கார வேலை. இவன் கேட்குறான், அப்பா என்ன பர்மனண்டா வேலைக்காரனா வைக்காதீங்க அப்பா, உங்க கூலிக்காரனே வச்சுக்கோங்க அப்பா. அவன் கேட்குறான். இதைத்தான் இயேசு சிலுவையில் செய்தார். என் தந்தையே என் தந்தையே என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு. நமக்கு பிதாவே என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் இயேசு அந்த மூன்றாவது நாலாவது வார்த்தையில என்ன சொல்றார் தெரியுமா? நாலாவது வார்த்தையில, என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு, இறைவா என்னை ஏன் கைவிட்டு. பாருங்க, அப்பான்னு கூப்பிடுற அதிகதை அவர் இழந்துட்டார். அவர் அந்த ஊதாரி மகனுடைய ஸ்தானத்துல நின்னார். உலகத்துல வந்து உலகத்தின் பாவம் அவர் மேல் போடப்பட்டது, உலகத்தின் அக்கிரமங்கள் இயேசு மேல் போடப்பட்டது, உலகத்தின் நோய்கள் இயேசு மேல் போடப்பட்டது, உலகத்தின் பலவீனங்கள் இயேசுவின் மேல் போடப்பட்டது, எல்லா அக்கிரமங்களும் இயேசுவின் மேல் போடப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 பாருங்கள், பரிசுத்த ஆவி பவுலை கொண்டு இதை எழுதுகிறார். நம்ம எல்லோரும் நீதியின் பிள்ளைகளாய் மாற்ற நீதியாய் இருந்த தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மேல் கடவுளாகிய ஆண்டவர் பாவத்தையும் அநீதியையும் அக்கிரமத்தையும் அவர் மேல் வைத்தார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை பார்க்க முடியாது. இப்ப இயேசு மேல உலகத்தின் பாவம் எல்லாம் சிலுவையில வைக்கப்பட்டுச்சு. இப்ப இயேசு முழுவதும் பாவமானார். ஒரு நொடி பொழுது பிதாவின் முகம் மறைந்து விட்டது. ஏன்னா முழுவதும் பாவமாயிட்டார் இயேசு. அதனாலதான் இயேசு சொன்னார், என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு. இன்றைக்கு உலகத்துல எல்லாராலும் தள்ளப்பட்டவன் கடைசியில ஒரே ஒருத்தரை தான் கூப்பிடுவான், கடவுள் ஒருத்தரை தான். அந்த இடத்துல தான் இயேசு நின்றார். என்னை ஏன் கைவிட்டு, பார்த்தீங்களா? அந்த பாவியின் இடத்துல இயேசு நின்றார். இந்த பாவி என்ன சொல்றான்? உங்க மகன் என்று சொல்ல நான் அருகதேற்றவன், நான் பாவி ஆயிட்டேன். உங்க கூலிக்காரர்கள் ஒருவனா என்னை ஏத்துக்குங்க அப்பா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவன் அப்பா அவன்கிட்ட பேசவே இல்லை. அவனை கட்டி அடைத்து அவன் கணத்துல முத்தமிட்டு வேலைக்காரங்கிட்ட அவங்க அப்பா பேசுறார், என் மகனுக்கு உயர்ந்த ஆடைகளை அணிவியுங்கள், கைகளை தட்டுங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏசாயா 61:10 ஆண்டவராகிய கடவுளை மனம் திரும்பி தேடுவோருக்கு அவர் மீட்பின் பரிசுத்த ஆடையை அணிவிக்கிறார். ராஜரீக ஆடை, என் மகனுக்கு உயர்ந்த ஆடை அணிவியுங்கள். இரண்டாவது, அவன் கைவிரலிலே மோதிரத்தை அணிவியுங்கள். அதிகாரத்தின் அடையாளம் மோதிரம். ஒரு பிஷப் கையில மோதிரம் போடுவாங்க, ஒரு போப் கையில மோதிரம் போடுவாங்க, ஒரு ராஜா தன் மகன் இளவரச கையில மோதிரம் போடுவான். அதான் அதிகாரம். இவன் எழுந்த அதிகாரத்தை அவங்க அப்பா அவனுக்கு திரும்பவும் கொடுக்கிறார். கைகளை தட்டுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? யோவான் 1:12 சொல்லுது. யோவான் 1:12 படிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் தன் மீட்பராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வார்களோ அத்தனை பேருக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த மதத்தானாயிரு, நீ எந்த ஜாதியானாயிரு, நீ உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்காகவே நீ சிலுவையிலே மீட்பை கொடுத்தி என்னும் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்போது உன்னை ஆண்டவர் மன்னிக்குவார். பிதாவின் மகனாக மகளாக நீ அந்த நிமிஷமே மாறுவாய். அவருடைய பிள்ளைகளின் அதிகாரம் மோதிரம். மூன்றாவதாக, என் மகனுடைய கால்களிலே புதிய செருப்பை அணிவியுங்கள் என்று சொல்கிறார். அவனுக்கு புது செருப்பு, புது ஆடை, அதிகாரம், ஆடை என மீட்பு, ரட்சிப்பு, மீட்பு, மீட்பு எனும் வெண்ணாடை. அதுதான் வெண்ணாடை உடுத்துவது துறவர பணியில் உள்ளவங்கெல்லாம். அது மீட்பின் ஆடை, அது அது அபிஷேக ஆடை, அது ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆடை, அது மீட்பின் சின்னம். 2வது, மோதிரம், அதிகாரம். 3வது,
அவனுக்கு கால்களை செருப்பு அணிவீங்க, புது செருப்பு. எபேசியர் 6:15 மனம் திரும்ப வருவோருக்கு தேவன் சமாதானத்தை காலணிகளாக செருப்பாக அணிவிக்கிறார். அவங்க கால்களில் சமாதானம் என்றைக்கும் இருக்கும். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ரட்சிப்பை மீட்பை ஆடையாக கொடுக்கிறார் வெண்ணாடை. மகனுக்குரிய மகளுக்குரிய உரிமையை கொடுக்கிறார் அந்த மோதிரம். 3, அவர்கள் மேலே இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் பூரணமாய் அவர்களுக்குள்ளே இறங்கி வரும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது? அவங்க அப்பாவிட்ட அவன் ஒப்புரவாகும் போது கிடைச்சது. இதான் மனம் திரும்புதல். உன் ஆண்டவர் அன்றை நீ வந்து சேரும், உன் கடவுளோடு நீ வந்து சேரும்போது, உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேரும்போது, உன் பாவங்களை சுமந்த ஆண்டவரிடத்தில் நீ மனம் திரும்பி வரும்போது உனக்கு இந்த மீட்பின் அடையாளங்கள் கிடைக்கும். உனக்கு மீட்பு கிடைக்கும், உன் குடும்பத்துக்கு மீட்பு கிடைக்கும், வாழ்வுக்கு மீட்பு கிடைக்கும். நீ இழந்து போன அதிகாரம் உனக்கு மீண்டும் கிடைக்கும். உன் குடும்பம் மேல் அதிகாரம், பிசாசு மேல் அதிகாரம், உலகத்தின் மேல் அதிகாரம், ஆசீர்வாதம் மேல் அதிகாரம் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் உள்ளத்தில் கிறிஸ்துவின் சமாதானம் மீண்டும் உனக்கு வந்து சேரும். நீ கால் வைக்கிற இடமெல்லாம் சமாதானம் வரும். அந்த சமாதானத்தை செருப்பாக, அதிகாரத்தை மோதிரமாக, மீட்பை ஆடையாக கொடுக்கிறார். ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் அவனுக்கு எங்கே கிடைச்சது? அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா அவனுக்காக 3 ஆசீர்வாதங்களை வச்சு காத்திருந்தார். ஆனால் அவனும் பண்டிகை மத்தியில் உட்கார்ந்துக்கிற வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கல. விளங்குதா? விளங்குதா? நீ பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அது உனக்கு வராது. நீ அக்கிரமத்தில் இருக்கிற வரைக்கும் அது வராது. நீ இருட்டில் இருக்கிற வரைக்கும் அது வராது. நீ இச்சையில் இருக்கிற வரைக்கும் அது உனக்கு அது வராது. உலகத்தை நம்பி, உன்னை நம்பி, உன் திறமையை நம்பி, உன் தாளந்தை நம்பி, உன் காசை நம்பி, உன் வீட்டை நம்பி, உன் பணத்தை நம்பி, உன் வேலையை நம்பி நீ வாழ்ந்து இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்ட. உனக்காக சிலுவையில் மீட்பு கொடுக்க உயிரை கொடுத்த ஆண்டவரை நீ நம்பும் போது தான் உண்மையாய் மனம் திரும்புவீர்கள். அப்பதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒன்று அங்கிருந்து லெட்டர் போடலையே. அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் ஊதாரி மகன் எழுதி கொள்வது. இப்போது தற்சமயம் பண்டிகளோடு இருக்கிறேன். இந்த கடிதத்தை பார்த்தவுடன் எனக்கு நீங்கள் இப்பொழுதே கோரியரில் ஒர் 2,000 அனுப்பி வைப்பீர்கள் என்றார். பண்டிகள் முன்பு நான் விதவிதமான ஆடைகளை உடுத்தி கொண்டு நம்ம குடும்ப கௌரவம் என்ன என்பதை நான் பண்டிகளுக்கு காட்டப் போகிறேன். எதுக்கு பண்டிகைகளுக்கு இவர் கௌரவம் காட்ட போறாராம்? விளங்குதா? இப்படிக்கு என்றும் திருந்தாது ஊதாரி மகன். லெட்டர் போட்டிருந்தா அனுப்பி வச்சிருப்பாரா? இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான் பண்ணிருக்கிறாங்க. என்னை யாரும் திருத்த முடியாதோ, என்னை யாரும் திருத்த முடியாது. நீ உட்கார்ந்து இருக்கிற சேரவனை தித்துரு, அப்புறமா எல்லாம் கால் உடஞ்சிரும், நீ திருத்திடுவேன். விளங்குதா? என்னை யாரும் திருத்த முடியாது. டக்குன்னு உட மூச்சு கொஞ்சம் பிடிக்கட்டும், நீ திருத்திடுவேன். விளங்குதா? அது போல எத்தனையோ 1,000 பேரை நான் எல்லாம் பார்த்துட்டேன். மூச்சு விட முடியாத ரொம்ப பேர் கூப்பிட்டுக்கிறாங்க, வாங்க கொஞ்சம் தயவு செய்யுது. இப்போதான் எனக்கு எல்லாமே தெரியுது. நீ ஒழுங்கா மூச்சு விடும் போதே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இப்ப மூச்சு விட முடியல, இப்பதான் உனக்கு எல்லாம் தெரியுதா? நான் தான் வாழ முடியும். முதோ எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணியிருந்துக்குவேன்? பெட்டி ரெடியாக இருந்துக்கும், குழி ரெடியாக இருந்துக்கும், நீ போய் சேர்ந்துருக்குவேன். ஆனால் ஆண்டவர் உன்னை அன்பாய் அழைக்கிறார். வருவாயா ஆண்டவர் என்றே? மனம் திரும்பி வருவாயா? அவன் திரும்பி வந்தான் பாருங்க. எனக்கு பண்டி வாழ்க்கை வேணாம், பாவம் வேணாம், எனக்கு அடிக்க வேணாம், அக்கிரமம் வேணாம், உலகம் வேணாம், எனக்கு அசுத்தமான வழி வேணாம், எனக்கு ஆண்டவர் போதும். இதான் ஒப்புரவாகுதல். அவனை அவன் தகப்பன் உயர்த்தினார், மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகமே கொண்டாடுகிறது. தேவ தூதர்கள் எல்லோரும் கொண்டாடுவார்கள். பிதா மகிழ்ந்து களி கூறுவார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமா எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கும்.
உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார். உண்மையான மனம் திரும்புதல் உன் இழந்து போன குடும்பத்தை நீ பெற்றுக்கொள்வாய். உண்மையான மனம் திரும்புதல் உன்னுடைய சுகபலன் உனக்கு உண்டாகும். மெய்யான மனம் திரும்புதல் உனக்கு ஆண்டவர் புது வல்லமையை தருவார். உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு சமாதானம் வரும். உண்மையான மனம் திரும்புதல் உனக்கு மீட்பு கிடைக்கும். உண்மையான மனம் திரும்புதல் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அக்கிரமங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அவர் இயேசு ஏற்றுக்கொள்ளும்படி பிதா செய்தாரே, உன்மேல் வைத்த அன்பு, அந்த ஆண்டவர் என்றை நீங்கள் வருவீர்களா? உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். இயேசு வண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீக்கி ரட்சிப்படைந்திடவே. இயேசு வண்டை வந்திடுவாய், பாவங்கள் மீக்கி ரட்சிப்படைந்திடவே. சிலுவாயிலே உன் பாவங்கள் போக்கிடவே மாறித்தான். சிந்தனை செய்து இந்த விளைவாராயோ, சிலுவாயிலே பாவங்கள் போக்கிடவே மாறித்தான். சிந்தனை செய்து இந்த விளைவாராயோ, இயேசு வண்டை வந்திடுவார், பாவங்கள் நீக்கி ரட்சிப்படைந்திடவே. அன்னையிலும் தந்தையிலும் அன்புள்ள ஆண்டவரே, இன்றுன்னை மீக்க அன்பாயழைக்கிறாரே. அன்னையிலும் தந்தையிலும் என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, என்னை மன்னியே மாட்டவரே, என் துரோகங்களை மன்னியே மாட்டவரே, என் அக்கிரமங்களுமை சிலுவையில் அடித்தது, என் கட்ட நடத்தை சிலுவையில் அடித்தது, என்னை மன்னியே மாட்டவரே, என்னை கழுவ மாட்டவரே. அந்த பெரிய பாவி கள்ளன் மனம் திரும்பியது போல் நீங்களும் மனம் திரும்புங்கள். நாளைக்கு நீ உயிருடனே இருப்பது நிச்சயமோ, நாட்கள் எல்லாம் தாமதம் செய்திடாதே. நாளைக்கு நீ உயிருடனே இருப்பது நிச்சயமோ, உணர்ந்து பாருங்க, நாட்கள் எல்லாம் தாமதம் செய்யேசு வண்டை வந்திடுவார், பாவங்கள் ரட்சிப்படைந்திடவே. இயேசு வண்டை வந்திடுவார், பாவங்கள் ரட்சிப்படைந்திடவே. நான் சொல்லும் வார்த்தைகளை எல்லோரும் மறுமொழியாக சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, என் உள்ளத்தில் இறங்கி வாரும், என் உள்ளத்தில் இறங்கி ஆண்டவராக இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்தில் இறங்கி வாரும், உள்ளத்தில் இறங்கி வாரும், என் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக நீ சிலுவையிலே உயிரை கொடுத்து, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி நான் அப்படி வாழ மாட்டேன், இனி நான் அப்படி வாழ மாட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மாற்றும் தேவனே, என்னை கழுவும், உம் ஆவியால் என்னை கழுவும், ஆவியால் என்னை கழுவும், உம் சொந்த பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், சொந்த பிள்ளையாய் என்னை ஏற்று, என் வழியில் தயவு செய்து என்னை விட்டுவிடாதிரும், என் வழியில் தயவு செய்து என்னை விட்டுவிடாதிரும், உம் வழியில் என்னை எடுத்துக்கொள்ளும், உம் வழியில் என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவராக இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை மன்னியும், என்னை
என்னை சுகமாக்கும், என்னை மன்னியும். வார்த்தையின்படியே நான் வாழ்வேன். உம் நாமத்தை எங்கும் நான் உயர்த்துவேன். என்னை முழுவதுமாய் உமது கரையில் தருகிறேன். நீர் மகிமைப்படும்படி என்னை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் கைகளை உயர்த்தி. ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட ரெண்டு கையை நீட்டும். உன் அப்பாவிடத்துல உன் கைகளை உயர்த்தி அவரை பற்றி கொள். உங்கள் உள்ளத்தில் உன் தகப்பன் வருவார். குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராக தேவனே. ஒவ்வொருவரும் உம்மோடு கூட ஐக்கியம் ஆவார்களாக. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளே. எல்லாரையும் பக்கம் திருப்பிக் கொள்ளும். உம்முடைய சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்ட தேவாதி தேவனே, உமை தாழ்பணிந்து வணங்குகிறோம். நீர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, மீட்பர் அல்ல, ஆண்டவர் அல்ல. மாறாக முழு உலகத்திற்கும் நீரே தேவன் என்றால் எல்லோரையும் உண்டாக்கினவர் நீரே. ஆகவேதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக உம்முடைய திருமகன் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். எங்கள் மேல் வைத்த நித்திய அன்பை வெளிப்பாட்டாட்ட எங்கள் அக்கிரமங்களை பாவமறியாத கிறிஸ்து இயேசு மேலே சிலுவையில் வைத்தீர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்தமாக்கி விடுகிறது என்று எத்தனை மகிமையான காரியம். தேவனே, இந்த பங்கு குடும்பங்கள் முழுவதும் சுத்தமாக்கப்படுவதாக. இந்த பங்கு மக்கள் எல்லோரும் ஆண்டவரே நற்செய்தி குடும்பங்களாய் மாறுவார்களாக. இவர்கள் வீடுகள் ஜப வீடுகளாய் மாறுவதாக, ஆசீர்வாத வீடுகளாய் மாறுவதாக, பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியப்படுவார்களாக, கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களாக, சுகம் பெறுவார்களாக. ஆண்டவரே, இழந்து போன நன்மைகளை காண்பார்களாக, இழந்து போன நிலத்தை, இழந்து போன வீட்டை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக, இழந்து போன பிள்ளைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவியுங்க கர்த்தாவே. இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவராக இயேசுவே உமது ஆசீர்வாதம் நுழைவதாக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உண்மையான தெய்வ சமாதானம் வருவதாக. அவர்கள் எந்த மதத்தாரா இருந்தாலும் இயேசுவே உம்மை விசுவாசிக்கும் போது அவர்கள் மேல் உமது வல்லமையின் கரம் இறங்கி வரும். அந்த வீடுகளில் சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற மாந்திரிக கட்டுக்கள், ஏவுதலின் கட்டுக்கள் விலகி போவதாக. ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. வானத்துக்கு பூமிக்கும் தேவனே ஆசீர்வதியுங்க. எல்லோர் வழியாய் நீர் மகிமைப்படுவீராக. இந்த பங்கு குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே மீட்பின் குடும்பங்களாய் மாறட்டும். அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி. இசைக்கருவி மீட்ட சகோதரன் ஆண்டனி தொடர்ந்து அவர் குழுவினர் எல்லோரும் ஆசீர்வதி. ஆண்டவரும் அது மகன் குமார் அவர்களுடைய குடும்பம், அவருடைய தொழில் ஆசீர்வதி. இந்த பங்கு தந்தை அவர்களை அதிக அதிகமாக பலப்படுத்தி ஆசீர்வதி. அவர்கள் இனிமேல் ஆண்டவரை நற்செய்தி பணிக்காகவே வாழ. ஆண்டவரே ஜனங்கள்லாம் ஆண்டவரை உமது நற்செய்தியால் ஆண்டவரை மறுரூபமாக்க அவர்களை பலப்படுத்துங்க. உதவி பங்கு தந்தை அவர்களை பலப்படுத்துங்க. பங்கு பேரவையினர் எல்லோரும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் நிரப்பும். எல்லா புகழும் எல்லா ஆராதனைகளும்
எல்லா துதியும் எல்லா குடும்பங்களும் உம் கையில் நாங்கள் தருகிறோம். எங்கள் உடலில் உயிருள்ளவரை, எங்கள் உள்ளத்தில் மூச்சுள்ளவரை ஆண்டவராக இயேசுவே, உம் திருப்பெயரை எங்கும் உயர்த்த, உம் பரிசுத்த நற்செய்தியை உலகமெங்கும் எல்லோருக்கும் எடுத்து சொல்ல எங்களை முழுவதமாக ஆண்டவரை ஆட்கொள்வீராக. உமது ராஜ்யம் எங்கள் இந்திய தேசம் முழுவதும் வளர வேண்டும். 130 கோடி மக்களும் ஒளியின் கடவுளே இயேசுவே உம்மை அறிய வேண்டும். ஆதி மந்தமமான கடவுளே இயேசுவே உம்மை அறிய வேண்டும். வரப்போகிற மகா மகிமையின் கடவுளே இயேசுவே, எங்கள் தேசம் 130 கோடி மக்களும் உம்மை அறியும்படி செய்தார்களும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஒரு எண்ணம் 2 மாதங்களாக என் உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது. என்ன எண்ணம் என்று சொன்னால், ஒப்புரவு அருட்சாரணத்தை நாம் ஒழித்து வைத்திருக்கிறோம். ஒப்புரவு அருட்சாரணம் ஒரு மறக்கப்பட்ட அருட்சாரணமாக இருக்கும். ஒப்புரவு அருட்சாரணத்தை அண்ட முடியாத அளவுக்கு நாம் அதை கண்டு பாவிக்கிறோம். ஏன் இந்த ஒப்புரவு அருட்சாரணத்தை ஒரு விழாவாக பரிசுத்த வாரத்தில் ஆண்டுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக நாம் வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி, இந்த அனுபவத்தை ஒரு நற்செய்தியின் அனுபவமாக மாற்றி, வார்த்தை உங்களது வார்த்தையை கேட்க கேட்க உங்களது விசுவாசம் எப்படி வளர்கிறதோ அதுபோல் இறைவனை நோக்கி வருகின்ற அந்த மனப்பக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். அதன்படியாக இந்த 3 நாளும் இங்கே வந்து இந்த ஒரு அருமையான நற்செய்தி பகிர்வை நமக்கு கொடுத்து, நம்முடைய உள்ளங்களையெல்லாம் தொட்டு, நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற நற்செய்தி பகுதியை இன்னும் விளக்கமாக, எந்த பின்னணியில் எந்த அர்த்தத்தோடு இது நடந்திருக்கிறது என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லி நமது உள்ளங்களையெல்லாம் தொட்டி, நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ண போன ஃபாதருங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து 9 பீப்புள், 9 பேர், 2வது நாள் 9 பேர், இன்றைக்கி நாங்கள்லாம் நான் வரத்துக்கு 8 மணி ஆச்சு. காரணம் ஏறக்குறைய அங்கே 200 ப்ரீஸ்ட்டுங்க அங்கே இருந்தாங்க. பிஷப் முன்னால் வாக்குறுதிகளை கொடுத்தோம். காலையில் எல்லாரும் பாவசங்கத்தை செய்த ஆராதனை இருந்தது. நன்றாக நற்கருணையோடு இணைந்த வாழ்க்கை இப்படின்னு குருக்கலட்டர் என்ற ஒரு பாண்டிச்சேரி டைசஸ் சார்ந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேசினார், மிகவும் நன்றாக. அதுபோல் எங்கள் மக்களுக்கும் பங்கு மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். அதன் வழியிலே இந்த 3 நாளும் உண்மையிலேயே ஒப்புரவு விழாவாக அமைந்ததை குறித்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த விழாவை மிக அருமையாக நமக்கு செய்து கொடுத்த, தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய டீம், மெட்ராஸ் டீம் வந்திருக்காங்க. அந்த டீமில் வந்து நம்முடைய பங்கு சார்ந்த ஒருத்தர் அந்தோனின்னு இருக்கிறாரு, அவர் தான் சபையில் வாசித்துருக்கிறாரு. நம்ம பங்கில் இருக்கிற ஒரு இன்னொரு அந்தோனி வேறு, இவர் நம்ம பங்கில் இருக்கிற அந்தோனி, ஆனால் இவருடைய பேட்சில் இவருடைய மியூசிக் ட்ரூப்பில் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த குமார் இங்கே இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு பின்னணியாக இருந்தது ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்தார். ஆக மொத்தத்தில் இறைவன் இவரை இங்கே கொண்டு வந்து சகோதரர் நற்செய்தியாளர் குரூஸ் திவாகரன் நமது மத்தியில் கொண்டு வந்து அந்த வார்த்தையை அள்ளி வீசி நம்ம எல்லாம் பதப்படுத்தி தயார் செய்திருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் கரம் தட்டி நன்றி கூறுவோம். அவருக்கும் நம்முடைய நன்றி, மிக்க நன்றிங்க. காட் பிளஸ் யூ. உங்களுடைய மரியாதை நிமித்தமாக பங்கு பேரவை செயலர் அவருக்கு பொன்னாடி போட்டுகிறார். கரம் தட்டுவோம். காட் பிளஸ் யூ. உங்களுடைய குடும்பங்களையும் விரைவில் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவருக்கு அடுத்தபடியாக அந்த கூட்டத்திற்கு தயாரிப்பாக இருந்த திரு அமல்ராஜ் அன்னைத்து சொன்ன காட்பாடியிலிருந்து வருகிறார்கள், அவருக்கும் நம்முடைய மரியாதை சொல்லி நாம் இந்த நேரத்தில் கரம் தட்டுவோம். அந்த குமார் கொஞ்சம் எழுதினுங்க அப்படின்னு இல்லைங்க, அவர் குமார் இந்த பக்கம் ஆண்டனி எங்கே எழுதினதுங்க, தபலா பார்த்தா நான் உட்காந்துறாரு, உட்காந்தாரன் எழுதிக்க மாட்டார். அவர் ரொம்ப கை தட்டுவோம்லாமல். காட் பிளஸ் யூ. இது ஒரு விசேஷம்னாக்கா, அந்தோனி வந்து பரம்பரை கிறிஸ்துவர். அந்தோனியார் போய் யாராவது இந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தோனியார் உயிர்த்திருக்கிறார் என்ன செய்தி கேட்க. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.
உங்களுக்கு நினைவே மீண்டுமாக இவருக்கும் எனக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட உள்ளங்களுக்கும் தந்தையர்கள் லாயலா காலேஜில் வந்தாங்க சிட்டடல் சிகா எல்லாம் வந்தாங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் நம்மை இன்னும் அபரிமிதமாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு உங்கள் எல்லார் சார்பாக ஒவ்வொரு பங்கு குடும்பங்கள் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலே தன்னுடைய இதயத்தில் மிக வாஞ்சை உள்ளவர். அவர்கள் நற்செய்தி அறிய வேண்டும். ஆகவே நீங்கள் கட்டாயமாக இந்த காரியத்தில் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று உங்கள் எல்லா சார்பாக எங்களுக்கு அன்பாக அழைப்பு தந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறப்பான இந்த பங்கின் ஆயனாக இந்த பங்கின் ஆயராக ஆயனாக இருந்து தன்னுடைய மந்தையை சார்ந்த தன் குடும்பங்களுக்கு இந்த இறை நற்செய்தியோடு கூடுவ இந்த விசேஷித்த ஒப்புரவு அருட்சாதன விழாவை முடித்தார்கள். முதல் நாளில் உங்கள் எல்லார் சார்பாக எங்களுக்கு பொன்னாடை போட்டு தான் வரவேற்றார்கள். இன்றைக்கு பங்கு பேரவை தலைவர் வழியாக மீண்டும் எங்களுக்கு ஒரு விசை பொன்னாடை போர்த்துகிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த நற்செய்தி குடும்பங்களை சார்ந்த இந்த கிறிஸ்துவின் அப்போஸ்ல நற்செய்தி குடும்பங்களை சார்ந்த எல்லார் சார்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த சபையினுடைய ஒரு நல்ல ஆயனாக அவர்கள் இருந்து நடத்தியதற்காக அவர்களுக்கு நாங்கள் ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்க போகிறோம். எல்லாரும் பலமாய் கைகளை தட்டு. உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.